ஓம் சுற்பகனாய நமஹ, ஓம் கணதீஷாய நமஹ, ஓம் ஏகாந்தாய நமஹ, ஏகபுத்திராய நமஹ. ஒவ்வொருத்தருக்கு நாயே ஆயிடுச்சு, ஒன்னு அழிச்சுட்டு வாங்கோ. சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே. ரோஜே நரோஜமான சொன்னோ பவக்ரதே ஜிதே. கட்டிமலா கட்டிமலா, நாளைக்கு கட்டாதரா. சம்பந்தி என்ன சொல்றீங்க? மாப்பிள்ளையோட அப்பாங்கிற முறையில தாலி கட்ட போற வரைக்கும் காத்துட்டு இருந்தேன், இனிமே என்னால பொறுத்துக்க முடியாது. பேசின பணம் எங்கயா? சம்பந்தி சம்பந்தி, எதிர்பார்த்த இடத்துல இருந்து பணம் வரல. இன்னும் ரெண்டு நாள்ல எப்படியாவது ஏற்பாடு பண்ணி கொடுத்துறேன். தாலி கட்ட சொல்லுங்க, நல்ல நேரம் போய்கிட்டு இருக்கு. யோ, பணம் இல்லாதவனுக்கு எல்லாமே கெட்ட நேரம் ஐயா. டேய் மோகன், எழுந்துடுறா. மாப்பிள்ள மாப்பிள்ள, நீங்களா சொல்லுங்க மாப்பிள்ள, சொல்லுங்க மாப்பிள்ள. சம்பந்தி சம்பந்தி, என் குடும்ப மரத்தை உங்க காலடியில வைக்கிறேன். என் பொண்ணுக்கு வாழ்வு கொடுங்க சம்பந்தி சம்பந்தி, இந்த கல்யாணத்தை நடத்த விடுங்க. அப்பா, மனுஷன் கிட்ட ஈவிரக்கத்தை எதிர்பார்த்தா அது நியாயம், ஒரு மிருகத்துக்கிட்ட அதை எதிர்பார்க்கறீங்களே. என் பேரு சொல்றது கூட உனக்கு யோகியதை கிடையாதுயா? நீ எல்லாம் ஒரு ஆம்பளை, உனக்கு ஒரு கல்யாணம். வரதட்சணை கொடுக்க வக்கீல்ல பேச்சு வேறைய. இதுக்கு மேல இவங்க கூட என்னப்பா பேச்சு? இந்த வாயாடியோட வாழ்க்கை இந்த கல்யாண பந்தாலே முடிட்டோம், வாங்க போலாம். மிஸ்டர் மோகன், மரியாதையா பேசு. மரியாதையா பேசணும்னு நினைச்சதுனாலதான் மிஸ்டர் மோகன் கூப்பிட்ட. டேய் மோகன் கூப்பிட்டு இருப்ப. பாவம், ஊர்ல இருந்து குடும்பத்தோட கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்க, கையில காசு கூட கொண்டு வந்திருக்க மாட்டீங்களே. இருந்து கல்யாணம் முடிஞ்சதும் நல்லா விருந்து சாப்பிட்டுட்டு போங்க. அப்பா ஒரு நிமிஷம் இங்க வாங்க. என்ன பாக்குறீங்க? இந்த கல்யாணத்துக்கு சமையல் வேலை பார்க்க வந்திருக்கிறவரு ஒரு எம்ஏ பட்டதாரி, நோ வேகன்சி போர்டை பார்த்து பார்த்து சலிச்சு போனவர் ஒரு கிராஜுவேட். இந்த நிலையில இவருக்கு யாராவது பொண்ணு கொடுப்பாங்களா? எப்படிமா கொடுப்பாங்க? எம்ஏ படிச்சுட்டு இவர் சுயமா சம்பாதிக்கணுங்கிறதுக்காக பாத்திரத்தை தூக்குறாரு. இவனுங்க ஒண்ணுமே படிக்காம ஏமாத்துறாங்க. நீங்க ஏமாத்துறவங்களுக்கு தான் பொண்ணு கொடுப்பீங்க, உழைக்கிறவங்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டீங்க. கரெக்ட். ஆம்பளைங்க வரதட்சணை வாங்குற மாதிரி பொம்பளைங்களும் வரதட்சணை வாங்குற நிலைமை வந்தா இவனுங்க தங்கச்சிக்கு அஞ்சாறு மாப்பிளைய கட்டி வைப்பானுங்க, அவளையும் பாஞ்சாலி ஆக்கிடுவானுங்க. இவனுங்களுக்கு பணம் தான் முக்கியம். அப்பா, பொழிச்சு சாப்பிடுற இந்த மாப்பிள்ளை வேணுமா, இல்ல ஊரை அடிச்சு உலையில போடுற இந்த வெங்காய மண்டி மாப்பிள்ளை வேணுமா? நீங்களே முடிவு பண்ணிக்கீங்க. பொழிச்சு சாப்பிடுற இந்த மாப்பிள்ளை தான் எனக்கு வேணும். ஒட்டுங்க என் மேலத்தை, யோ உட்காந்து வக்கடையா தின்னு விட்டு போங்கயா. போய் உட்காருமா மன வரையில மாப்பிள, போய் உட்காருங்க உட்காருங்க. ஓம் அக்னியே ஸ்வாஹா அக்னிம் தமேமாம் பிரம்மணே பிரம்மம் தமேமாம் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஓம் மாங்கல்யம் தந்துனா மம ஜீவன ஹேதுனாம் அண்டே வத்னாமி சுபஹே தம் ஜீவன சரதாம் சதம். என்ன பொறுத்த வரைக்கும் கண்ணு இல்லாதவன் குருட இல்ல, படிக்காதவன் தான் குருட. அப்போ எம்ஏ பிஏ ரெண்டு கண்ணு இருக்கிற ஆம்பளைய கட்டிக்குவேல? ஆமாண்டி, எனக்கு வரப்பற பட்டதாரி இந்நேரம் என்ன பண்ணிட்டு இருக்காரோ. செவத்துல சாலி தட்டியா? ஆமா, அப்ப ஆள வந்தார் பேர காப்பாத்த வேணாமா? அதான் சித்தப்பா பேரு ஆள வந்தார் இல்லடா, வீரபாண்டி ஆள வந்தார் தான். எனக்கு அப்பா வச்ச பேரு ஆள வந்தாரு, அம்மா வச்ச பேரு வீரபாண்டி. இப்படி ரெண்டு பேரை சொன்னா உனக்கு ரெண்டு அப்பா ஊர்ல இருக்கவன கிண்டல் பண்றான்ல. அப்பா ரெண்டு பேருன்னு சொல்ல வேண்டியது தானே? அப்பா ஒண்ணு பேரு ரெண்டு சொல்ல வேண்டியது தானே? ஆமா சொல்லிக்கலாம்ல. ஏண்டா சொல்லல? அவனுக்கு தான் அறிவே இல்லையே. நீதான் அவனை பள்ளி கொடுத்துக்க அனுப்பலையே, படிக்கலன்னு என்னப்பா? அப்பா எனக்கு அண்ணனுக்கா ஒரே பொண்ண கல்யாணம் பண்ணி வைங்க. ஒரு பொண்ணா? அடே குடும்பத்துக்குள்ள குழப்பம் வந்துடும். நான் பிறக்கும் போதே கடவனா பிறந்துட்டேன், அதுக்காக அண்ணன் இல்லேன்னு ஆயிடுமா? உனக்கு என்ன அவசரம்? எனக்கே இன்னும் கல்யாணம் ஆகல. கூட பிறக்காட்டி நீ அண்ணன் தானே, நீ கேக்குறது நியாயம்தான். கல்யாணம் பண்ண வைக்கிறேன், நான் எதிர்பார்க்கிற சீரும் படமும் வரணும். இன்னல் குடி, உனக்கு தான் எந்த புருஷன் பஞ்சாதி சந்தோஷமா இருந்தாலும் பிடிக்காத.
அப்புறம் எதுக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்? இவன் சந்தோஷமா இருக்கு கல்யாணம் பண்ண வைக்கிறேன், எனக்கு பணம் வேணுமே. உன் குணத்தை பத்தி சுத்து வட்டாரத்துல இருக்க அத்தனை கிராமத்துக்கும் தெரியும், எவன் உன் பையனுக்கு பொண்ணு கொடுப்பான்? அதுக்கு தாயா பட்டணத்துல போய் பொண்ணு கொண்டாட போறேன். பட்டணத்துக்கே போய் நேரடிக்க போறியா? அது சரி. ஐயா, எனக்கு பொண்டாட்டி பட்டணத்துக்கு வர போறா. இப்பவே இந்த விஷயத்த படிக்காத பட்டிக்காத மல்லி சொத்து சொல்லிட்டு வந்துடுறேன். மல்லீஸ்வரி, சமாச்சாரம் கேள்விப்பட்டேன். உண்மையா? உன் மகனுக்கு வேற இடத்துல பொண்ணு பாக்குறியாம என் மகன் இருக்கிறது உனக்கு மறந்து போச்சா? எனக்கு உறவெல்லாம் பெருசு இல்ல, பணம் தான் பெருசு. ரொக்கமா 10,000, 15 பவுன் நகை இருந்தா பேசு, இல்லனா போ. கூட பிறந்த உன்னோட பணம் தான் உனக்கு பெருசா போச்சா? யோ, சங்கிலிய விடிய, பெரிய சங்கிலி முருக மாதிரி நின்னு பேசிக்கிட்டு இருக்க. இந்த 60 ஆறுமுகத்தை பத்தி தெரியுமில்ல? என் பேச்சை மீறி ஊருக்குள்ள உன் மகனுக்கு எவனாவது பொண்ணு கொடுத்தா அவன் தலைய சீவிடுவேன். சீவி முதல்ல சீப்படுத்து, உன் தலைய சீவியா? சீவுறது இல்லையா, அள்ளி முடியறது. கொண்டாட்டி பின்னாடி நிக்கிற உனக்கெல்லாம் ஒரு பேச்சு. அருவாவை தீட்டி வைக்கிறேன். மின்னல் குடி, வந்து போறவன்லாம் என்ன கேவலமா நினைக்கிறான். நாளையில இருந்து முன்னால வந்து நிக்கட்டுமா? பின்னாலேயே போதும். அதோ மாமா ஏன் கோவமா போறாரு? இதான் வஞ்சியா? இல்லடா, அவர் பொண்ணு நீ கல்யாணம் கிடைக்கலையா, அதான் கோவமா போறாரு. ஆஹா, அதோ நான் பட்டணத்துக்கு போயிட்டு வரேன். எதுக்குடா? அங்க என் சின்ன மதிவான இருக்கான்ல, வளச்சொல்லி கடலாசி போட்டிருக்கான். ஏய், பட்டணத்துக்கு எல்லாம் போகாதரா. ஏன்பா? அங்க வாங்க வைக்கலையா? வாங்க. யோ, என்னையா ஊஞ்சல்ல நானே உட்கார்ந்தது இல்ல, நீ உட்கார்ந்துட்ட. பின்ன ஊஞ்சல் மேல நிக்கவா முடியும்? வக்கீல் தானே, உட்கார்ந்தா என்ன பேசாம இருக்கிறேன்? யோ, உங்க புருஷன் உங்க எதிரில பேசுற அளவுக்கு வளர்ந்துட்டாரா? அவர் கிடைக்காரு. நம்ம கேஸ் விஷயம் என்னாச்சு? இன்னைக்கு நான் மெட்ராஸ் போறேன். எப்படியும் உங்க நிலம் உங்க கைக்கு வந்துடும், கவலைப்படாது. அது எங்க நிலம் இல்ல, பாவம் ஒரு ஏழை விவசாய நிலம். இவ அவங்கிட்ட வட்டி மேல வட்டி போட்டு அவன் நிலத்தை அவங்கிட்ட இருந்து புடுங்கிக்கிற பாக்குறா. இந்த ஆளு பக்கத்துல இருந்தா சுப்ரீம் கோர்ட்ல கூட நம்ம கேஸ் ஜெயிக்காது. ஆமா, ஏற்கனவே ஒரு சைக்கிள் கேஸ், அதுலயே ஜெயிக்க முடியல. உன்னை பத்தி எனக்கு தெரியாதாக்கும். பையனுக்கு ஏதோ கல்யாண ஏற்பாடு நடக்கிறா போல இருக்கு. உங்க வீட்டுல ஏதாச்சும் பொண்ணு இருக்கு? இருந்துச்சே, 20 வயசுல ஒரு பொண்ணு இருந்துச்சு. 20,000 ரூபாய் சீதனம் கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சேன். 23 வயசுல ஒரு பொண்ணு இருந்துச்சு. 23,000 ரூபாய் சீதனம் கொடுத்து அனுப்பி வச்சேன். 25 வயசுல ஒரு பொண்ணு இருந்துச்சு. 25,000 ரூபாய் சீதனம் கொடுத்து தள்ளி விட்டுட்டேன். 50 வயசுல ஒரு பொண்ணு இருக்குமா? அதே வயசுலதான் நானும் உன்னை தேடி கட்டிவேன். வல்லவனுக்கு வல்லவன் போல் இருக்கு. பையன் சிரிக்கிறான், பையனுக்கு புடிச்சு போச்சு, சிரிக்கிறான். சும்மாருங்க வைக்கலையா, நீங்க பட்டணத்துக்கு போறீங்கல்ல, அங்கேயே ஒரு நல்ல பொண்ணை பாத்துருங்க. நல்ல பொண்ணுங்க நிறைய இருக்குதுங்க, ஆனா படிச்ச பையனா கேப்பாங்களே. போய் சொல்ல வேண்டியதானே. பையனுடைய பேர் என்ன? மதியழகன். ஊரு? உள்ளகாடு. அப்பன் பேரு? ஆளவன் தான். ஆக MA மதியழகன். அத அப்படியே திருப்பி போட்டா என்ன வரும்? பையனுடைய முதுகு வரும், எனக்கு கோவம் வரும். MA மதியழகனை புரட்டி போட்டா மதியழகன் MA. பையன் MA பட்டதாரின்னு சொல்லி கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன். வைக்கலையா? முடிச்சிருங்க. முடிக்கிறேன் கண்ணா. நான் திரும்பி வரதுக்குள்ள கையெழுத்து போட கத்துக்க. கட்டவரல மறந்துரு. அதோ பொய் சொல்ல மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல. ஏய், 1000 பொய்ய சொல்லியாவது இந்த கல்யாணத்தை நடத்தியே தீருவேன். வரவன் என்ன கேவலமா பேச மாட்டாளா? நான் பட்டத்துக்கு போய் அது எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிட்டு வர வேண்டாமா? சரி சரி, போய் தொலை. வரேன்ப்பா. அப்பா, இப்பயாவது என்ன பட்டின போக விட்டீங்களே. கவுத்து பட்டணத்துல கவுக்குற வேலை அதிகம், அதனாலதான் அதுவும் கவுக்குது. எதுக்கும் ஜாகிரதையா இரு. பட்டணத்துல முத முத எந்த இடத்த காட்ட போற? பட்டணத்துல சொர்க்க வாசல்னா என்ன தெரியுமா? தெரியல.
டிஸ்கோ டான்ஸ் நடக்கிற இடம். நம்ம தமிழ் பண்பாடு தெம்மாங்கு பாட்டு என்னடா ஆச்சு மறந்து போச்சு. டேய், இப்பதான் யாரும் ரசிக்கிறது இல்ல. அப்படி நீங்க நினைக்கிறீங்க? இப்ப சொல்றேன், நான் தெம்மாங்கு பாட்டு பாடி ஆடி காட்டுறேன். ஏறு புடிச்சவே, ஏத்த இறைச்சவே, எட்டு கட்ட சுதி எடுத்து, மெட்டு கட்டி படிச்சவே, கேளுங்கடா, நாம் பாடு கேளுங்க என் பாட்ட, பாருங்க பண்பாட்ட, தாளமும் மாறாம தமிழும் கெட்டு போகாம பாடுவேன் தெம்மாங்குதா. பாடுனா வீசும் மண்பாசன், பாண்டிய நாட்டு பண்பாசன, மதுர மல்லி பூவாசன, கேளுங்க எம்பாட்ட, பாருங்க பண்பாட்ட, தாளம் மாறாம தமிழும் கெட்டு போகாம பாடுவேன் தெம்மாங்குதா. பாடுனா வீசும் மண்பாசன், பாண்டிய நாட்டு பண்பாசன், மதுர மல்லி தெரியாம ஆடுவா தமிழச்சிதான். ஆட்டங்க போட்டாலும் பாட்டுங்க படிச்சாலும் ஆடையும் விலகாம அங்கமெல்லாம் தெரியாம ஆடுவா தமிழச்சிதான். நீங்கதான் பாதி நிர்வாணம்மா, ஆடுனா பெண்ணின் இனமாகும்மா, எனக்கே இருக்கு அவமானம்மா. கேளுங்க எம்பாட்ட, பாருங்க பண்பாட்ட, தாளமும் மாறாம தமிழும் கெட்டு போகாம பாடுவேன் தெம்மாங்குதா. பாடுனா வீசும் மண்வாசன், பாண்டிய நாட்டு பண்பாசன, மதுர மல்லி பூவாசன. நீங்களெல்லாம் கெட்டாச்சு, நாளையும் தான் பிட்டாச்சு, மனமும் போயாச்சு, மிருகங்களா ஆயாச்சு, நாடுதா முன்னேறுமா. நீங்களெல்லாம் கெட்டாச்சு, நாளையும் தான் பிட்டாச்சு, மனமும் போயாச்சு, மிருகங்களா ஆயாச்சு, நாடுதா முன்னேறுமா. கூச்சல போட்டா சங்கீதமா, கூட்டமா குதிச்சா சதிராகுமா, நகரம் நரகம் என்றாகுமா. கேளுங்க எம்பாட்ட, பாருங்க பண்பாட்ட,
ஆழமும் மாறாம தமிழும் கெட்டு போகாம பாடுவேன் தெம்மாங்குதா பாடுனாதீசும் மண்டாசன் பாண்டிய நாட்டு பண்டாசன் மதுர மல்லி பூவாசன் என்னாச்சு சில பேர் தமிழ காப்பாத்த தலையை குடுக்கறது உயிரை குடுக்கறது சொல்றாங்கல்ல அது போல இவர் முடிய குடுத்துட்டார் போல இருக்கு ஏய் பொண்ணுங்க தனியா போனா இடிப்ப இப்ப பஸ் ஸ்டாண்ட்ல நிக்குத இடிக்க முடியுமா பஸ்ல வர பொண்ணையே இடிப்பேன் இது பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிற பொண்ணு சிட்டிக்க போற நேரத்தை இடிச்சுட்டு வந்துருவேன் ஓ என்ன அப்படி பக்கத்துல வந்து நிக்கிற என்னமா பெண்கள் சம உரிமை மட்டும் கேக்குறீங்க சமமா வந்து நின்னா என்ன தப்பா அடிச்சு கையெடு இப்படியே ஊருக்கு போனா எப்படி இருக்கும் நெல்லு தூத்துறேன் எந்த வேலை பார்க்க வரையோ இல்லையோ இந்த வேலையை பார்க்க விடுறேன் வேலையை பார்த்து பாக்குறேன் பாக்குறேன் ஒரு இசையில வேலை பார்த்தா வேலை கஷ்டமே தெரியாது ஆபீசர் வர்றாரு ஆபீசர் வர்றாரு நீ கிராமத்துல ஏழைங்களை ஏமாத்தி 5-10 கொடுத்து நிலத்தை வாங்குறியே அது அரசாங்கத்துக்கு தெரிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன் அதனாலதான் குல்லா போட்டு ஒரு ஆபீசர் வர்றாரு டண்டன கிடை நக்கடி நக்கடி டண்டன கிடை நக்கடி நக்கடி என்ன தெரியலையா ஆத்தாவா என்ன மெட்ராஸ் பாசியா இல்ல வேற ஒரு பாசியா சும்மா இருங்க நம்ம பையன்
ஒட்டிக்க வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். இல்லப்பா, பட்டணத்துல வெட்டிட்டல்ல. பட்டணத்துல வெட்டிட்டாங்களா? பட்டணத்து பொண்ணு தான் கல்யாணம் நினைக்கிறேன் சொல்லிருக்கீங்களா? அதனாலதான் குடுமையெல்லாம் வெட்டி பேண்ட் எல்லாம் போட்டேன். இனிமேல் இப்படிதான் இருப்பேன். வெட்டது ஒரு வகைக்கு நல்லதுதான். இல்லைன்னா ஏதாவது சண்டை வந்துச்சுன்னா பொண்டாட்டிங்க புருஷனுக்கு குடுமையில பிடிக்காளுங்க. அதனாலதான் நான் ஆரம்பத்திலேயே வெட்டிட்டேன். ஏய், ஒட்டிக்கல இருக்க முடி பத்திரம், ஏதாவது சவுரி முடி செய்யலாம். அப்படிப்பட்ட மாப்பிள்ள கிட்ட போனா அவன் காரை கூடு, வீட்டை கூடு, ஸ்கூட்டரை கொண்டா அப்படிங்கிறான். ஆமா மாமா, எனக்கு வரப்போறவரு அட்லீஸ்ட் ஒரு எம்ஏவது படிச்சிருக்க வேண்டாமா? என் கைவசம் ஒரு மாப்பிள்ள இருக்கான், சப்ஜாரா கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கிடுவோமா? எங்க இருக்கான்? எங்க கிராமத்துலதான். பேரு மதியழகன், எம்ஏ. எம்ஏ மதியழகன். எம்ஏ வா. ஏன் படிக்க கூடாதா? ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்காமா? பெரிய இடம். எக்கத்தக்கமா கேப்பாங்களேப்பா. அதெல்லாம் நீ ஒண்ணு கவலைப்படாத. நான் சொல்ற மாதிரி ஒரு போடு போட்ட அந்த இடத்தையே பேசி முடிச்சிடலாம். எப்படி? அவங்க வீட்டுல யாருமே படிச்சது இல்ல. மாப்பிள்ளை அவர் நீங்களா? அவங்க மாட்டுல 20,000 கூட 30,000 கூட கேட்டா அதை என்னால கொடுக்க முடியுமா? உன்னால கொடுக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா புரியுதுப்பா. எப்படி சொன்னேன் தெரியுமா? இதோ இங்க கிடக்குற நாற்காலிய வச்சு சொன்னேன். இத பாரு, இந்த கல்யாணம் நடக்கணும்னா ஒரே ஒரு பொய் சொன்னா போதும். பொய்யா? ஆமா, ஓ பொண்ணு படிக்கவே இல்லைன்னு சொல்லணும். சொல்லுமா? ஒரே ஒரு பொய்ய மட்டும் சொல்லுமா? சொல்லுமா? சொல்லு. சரி, நான் போய் சொல்றேன். எனக்கு வரப்போறவரு என்னை விட அதிகம் படிச்சவர். எம்ஏ வாச்சே. அப்பா, இருக்கிறத இல்லன்னு இல்லாத இருக்குன்னு சொல்லிவிட்டேன். சும்மா சொல்லப்படாது. அரசியல நமக்கு பெரிய எதிர்காலமே இருக்கு. உங்க வீட்டுக்கு வைக்கலையா கடலாச்சு போட்டிருக்காரு? ஆமா, அரசாங்கத்துல உனக்கு முழு சம்பளம் தர்றாங்களா, பாதி சம்பளம் தர்றாங்களா? எது கேக்குற? இல்ல, வீட்டுல கொண்டு போய் கொடுக்க வேண்டிய கடைசாட்சிய பாதி வழியே குடுத்துட்டு போறீங்களேன்னு கேட்டேன். கேள்வி வேற கேக்குறியா? அரசாங்கத்துல வேலை செய்யறவங்க கேள்விதான் கேட்க முடியும். பள்ளி எங்க சொல்ல போறீங்க? போயிட்டே பாரு. இங்கே இரு, இந்த கடைசாட்சிய வீட்டுல கொண்டு போய் குடுத்துட்டு வந்துடுறேன். இங்கே இருக்கான். ஓ, போடங்க தலையா, வாசல்ல உட்காந்துக்கிட்டு எதுக்காக அறுவாடை தீட்டிக்கிட்டு இருக்க? இந்த வீட்டுக்கு என் மகளை தவிர வேற யாரும் மருமகளா வரக்கூடாது தான் தீட்டிக்கிட்டு இருக்க. கத்திய தீட்டாதே புத்திய தீட்டுன்னு பேரறிஞர் சொல்லியிருக்காரு, தெரியுமா உனக்கு? என்ன விஷயமா இருக்கும்? ஒண்ணு விஷயமா தான் இருக்கும். தெரிஞ்சு படிங்க. ஒண்ணு சின்ன உங்க அண்ணன் காதல விழுந்துச்சு, மணங்காய் சீவிற மாதிரி சீவிடுவான். அதுக்கு என்னப்பா பண்றது? ஒண்ணு செய்வோம். வக்கீல் பொண்ணுன்னு எழுதியிருக்க இடத்துல எல்லாம் நான் கேஸ்னு படிக்கிறேன். நீங்க புரிஞ்சுக்குங்க. புரிஞ்சுக்கிறோம், புரிஞ்சுக்கிறோம். ஏய், என்ன புரிஞ்சுக்குவீங்க? ஒண்ணு இல்ல, பட்டணத்துல இருந்து வக்கீல் கேஸ் விஷயமா லெட்டர் எழுதியிருக்கிறாரு, அதை நான் படிக்கிறேன், நீங்க புரிஞ்சுக்குங்கன்னு சொன்னேன். வாங்க உள்ள போய் படிக்க. ஏய், இங்கேயே படி, நான் அந்த கேஸ புரிஞ்சுக்கிறேன். படி படி. ஏமாட்டம் போட்டுருக்க. அன்புள்ள ஆளவந்தாரவர்களுக்கு வக்கீல் எழுதியது. நமஸ்காரம். நமஸ்காரம். இங்கு கேஸை பார்த்தேன். கேஸ் மிகவும் நன்றாக இருந்தது. இந்த கேஸை வைத்து குடும்பம் நடத்தலாம். ஓ, துப்பு கட்ட பயலா இருக்கிய. கேஸை வச்சு குடும்பம் நடத்த போறியா? கேஸ்ல வர்ற வருமானத்தை வச்சு குடும்பம் நடத்த போறோம்னு சொல்றோம். போடாங்க தலையா, உனக்கு ஒண்ணும் புரியாது. சும்மா இரு, மேல படி. மேல அதான் எழுதியிருக்கு, அன்புள்ள ஆள வந்தாரவர்களுக்கு வக்கீல் எழுதியது. நமஸ்காரம். ஏய், கையில என்ன இருக்கு தெரியுமா? விரலு. ஓட்டண்ணா, ஒழுங்கா படி. கேசை பார்ப்பதற்கு அடுத்த ரயிலில் உடனே புறப்பட்டு வரவும். கேச வக்கீல் பாப்பான், நீ என்னைய பாக்க போற? அறிவு இருக்கா மாமா? கட்டிக்க போறவன் போய் பாக்க போறமா? கட்டிக்க போறியா? என்ன நம்ம கைக்கு வந்துச்சுன்னா அவன் தலையில தானே கட்ட போறோம். ஓ, அத சொல்றியா? மூத்தவனா இருக்கும் போது எல்லா நேரத்தையும் பந்து வேண்டாமா? ஏண்டா அடிச்சுக்கிறீங்க? ஆளுக்கு ஒரு பக்கமா உழுதுட்டு போங்க. தம்பிக்கு ஒரு கேச புடிச்சு குடுத்துருங்க, அது மாதிரி எனக்கு ஒரு கேச புடிச்சு கொடுங்க.
இல்லனா தம்பி காச்ச நான் புடிச்சிருவேன். ஐயே, வர வர நம்ம குடும்பம் முரகட்ட குடும்பம் ஆகிட்டு இருக்கு. ஏய், ஏன்டா அவசரப்படுற? உனக்கும் ஒரு கேஸ புடிச்சு குடுத்துறேன். ஓ, அவன்தான் கேஸ் கேஸ்னு தவிக்கிறான்ல, ஒரு கேஸ புடிச்சு குடியா? ரொம்ப விவரமான ஆளு. அவனே ரூட்டை கிளியர் பண்ணிட்டான். அடுத்த ரயிலே நாமெல்லாம் புறப்படுறோம். அலங்காரம் பண்ணிட்டு இருக்கு, இப்ப வந்துடும். கூமுட்ட தலையா, அங்க என்ன சாஞ்சிக்கிட்டு இருக்க? இந்த பக்கம் வாயாவா? பொண்ணு இன்னும் அஞ்சு நிமிஷத்துல வந்துடும். பொண்ணு வர்றதுக்கு முன்னால நாம பேச வேண்டியதெல்லாம் பேசிருவோமா? நீங்க என்ன பேசுறது? நானே பேசிக்கிறேன். வைக்கலையா, நான் சொன்னபடி எல்லாம் நீங்க சொல்லிட்டீங்களா? ஓ, சொல்லிட்டேனே. ஆனா அதுல ஒரு திருத்தம். ஒரு திருத்தமும் வரக்கூடாது. நீங்க என்ன அவர்கிட்ட பேசுறது? வைக்கலையா, என்ன திருத்தம் நீங்க சொல்லுங்க. ஒண்ணு இல்ல, ரொக்கமா 15,000 தான் கொடுக்க முடியுங்கிறாரு. 15,000 பத்தாது, 20,000 கொடுக்கணும். சொல்லுங்க, 15 போதும். அப்புறம் அந்த நகை விஷயத்துல 15 பதிலா 10 போடுறேங்கிறாரு. 10 போடுறாரா? இவர் என்ன வைத்தியரா? 15 வேணும். பேசாம இருங்க, 10 போதும். அம்மாவே சொல்லிட்டாங்க. மெய்தா மெய்தா, எங்க சித்தப்பா வெறும் பல்பு, எங்க அம்மா சுச்சி. இது ஒரு வயிறு சும்மாட. வாமா வா, இனி இவங்க காலெல்லாம் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. முதல்ல இங்க விழு. இவங்க தான் மாப்பிள்ளையோட மம்மி, அது வெறும் டம்மி. இவங்க காலில் விழுந்தா எல்லார் காலையும் விழுந்தா மாதிரி. இந்த குடும்பமே இவங்க காலில் தான் நிக்கிது. அவ்வளவு பெரிய கால். மாப்பிள்ளைய நல்லா பாத்துக்க. கொஞ்சம் இப்படி வரீங்களா? ஏமா, எதுக்கு? மாப்பிள்ளைய பிடிக்கலையா? மதியழகன் எம்ஏ, எம்ஏ மதியழகன். மாமா வரீங்களா? ஏதோ குழப்பம் போல இருக்கு. என்ன என்னது அப்பா, உன்னையப்பா வக்கீல கூட்டி போகுது. எதுக்குமா திடீர்னு உள்ள கூப்பிட்ட? மாப்பிள்ளைய பிடிக்கலையா? ஐயோ, அவரை ஏற்கனவே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஏற்கனவேவா? அவர் குடும்பம் வச்சதுல இருந்து கிராப் வச்ச வரைக்கும் எனக்கு தெரியும். அப்ப அவன் மேல உனக்கு நல்ல அபிப்பிராயம் சொல்லு. எஸ், அவர் நல்லா பாடுவாரு, நல்லதுக்காக போராடுவாரு. கழுத்தா இல்ல கத்திரிக்காயா? பணக்கார பொண்ணு பரம ஏழு, நகை போட்டு வந்தா உன் பொண்ணு கிட்ட நகையே கிடையாது. 10,000 பணம் கொண்டு வந்தா உன் பொண்ணு கிட்ட பணமே இல்ல. பனாரசு அது சின்னாரப்பட்டு. நாலு பட்டணம் வாழ்க்கையாவது சந்தோஷமா இருக்கட்டும். அக்கா உள்ள வாங்க. மாமா நீங்களும் வாங்க. எனக்கு நேரம் வரும், அப்ப பேசிக்கிறேன். ஆக நான் வந்த வேலை நல்லபடியா முடிஞ்சு போச்சு. அப்ப நான் வரட்டுமா? ஏன் சம்சாரம்? மின்னல்குடி, ஒரு நிமிஷம். இது வரைக்கும் நான் சொன்னதை கேட்கல, இப்பவாவது கேள. சரி சொல்லி தரங்க. நம்ம பையன் பிறந்ததுக்கு அப்புறம் உனக்கு எனக்கும் தாம்பத்திய உறவே கூடாது. அதையும் மீறி தாம்பத்திய உறவை வச்சுக்கிட்டா உன் உயிருக்கே ஆபத்துன்னு டாக்டர் சொன்னாரு. அதுவே உன் மனசுல பெரிய பாதிப்பை உண்டாக்கிடுச்சு. அன்னையில இருந்து நீயும் நானும் சந்தோஷமா இருக்க முடியல. எந்த புருஷம் புஞ்சாதி சந்தோஷமா இருந்தாலும் உனக்கு பிடிக்கல. அதுக்கு என்ன இப்போ?
மின்னல் குடி, வாழ வந்த மருமகளையாவது சந்தோஷமா வாழ விடு. அவங்க வகுத்தறிச்சல கொட்டிக்காத. எங்களுக்கு எல்லாம் தெரியும், நீங்க போங்க. முதல்ல பழம் சாப்பிடுங்க. நான் பழத்தோட்டத்துக்கே சொந்தக்காரன். சரி, பால் சாப்பிடுங்க. நான் பால் பண்ணக்கே சொந்தக்காரன். என்னங்க இது, ஏன் பூ தூக்கப்பட்டு விளையாடுறீங்க? நான் பூந்தோட்டத்துக்கே சொந்தக்காரன். இத பாருங்க, நீங்க படிச்சவங்க, நான் படிக்காதவ. நீங்க என்ன தானே? யார சொல்ற? உங்களதா? எம்ஏ, எம்ஏ மதியழகன், எம்ஏ. செல்வி, எனக்கு இந்த தற்பரமை எல்லாம் பிடிக்காது. எனக்கு படிச்சவங்க ரொம்ப பிடிக்கும். இத பாருங்க, எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுங்க. சத்தியமா? எதுக்கு? நீங்க முரடனா, வீண் சண்டைக்கு போறவரா அப்படின்னு ஊருக்குள்ள சொன்னாங்களா? இல்ல, எனக்கே தெரியும். இன்னும் என் முரட்டுத்தனத்தை உங்ககிட்ட காட்டவே இல்ல. அதுக்குள்ள எப்படி கண்டுபிடிச்ச? விளையாடுறதீங்க, சத்தியம் பண்ணி கொடுங்க. என்ன சத்தியம் பண்ணணும்? இனிமே நான் யாரையும் அடிக்க மாட்டேன். இனிமே நான் யாரையும் அடிக்க மாட்டேன். இது சத்தியம். இது சத்தியம். என்ன நீங்க, நான் சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கீங்க. இது என்ன முதலூர் வரையா இல்ல பெஞ்ச் கோட்டா? ஐயோ, புருஷ முன்னாடி சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்களே, என்னால பொறுக்க முடியலையே. எப்படியாச்சும் பிரிச்சாகணுமே. பேசிட்டே இருந்தா அப்படி வா. செல்வி, என்னங்க அத்தை கூப்பிடுறாங்க? அத்தையா சொத்தையா சும்மா விடுங்க. என்னத்த கொஞ்சம் காணாமிக்கு விடுமா? காலையா? ஆமா, உன் கல்யாணத்துக்கு ஓடி ஆடி வேலை செஞ்சது என் இடுப்பெல்லாம் கடுக்குது. கொஞ்சம் காணாமிக்கு விடு. அமுக்கு. அந்த காலத்துல என் மாமியாருக்கு நான் என்ன அமுக்கு அமுக்கி இருப்பேன். நல்ல அமுக்குமா அப்பா. எவண்டாவே இந்த நேரத்துல காக்காய ஓட்டுறது? நான் இல்ல, நான் இல்ல. அத்தை, சேவல் கத்துது. அது ஏன் கத்துது? அதுக்கு பசிக்குது. இறப்புள்ள போல இருக்கு. நான் வேணா போய் போட்டு வந்துட்டுமா? அது திருட்டு செவலடி. எப்போ இப்படித்தான் கத்திட்டு இருக்கோம். பட்னியாவே போடு. அத்தை, நாம் அதுக்கு இறப்புள்ளனா அது பக்கத்து வீட்டுல போய் மேய்ஞ்சிடும். ஐயைய, இந்த கோழிங்க சண்டையில நம்மள சேவலாக்கிட்டாங்களே. அடச்ச மின்னல் குடி. இந்தா என்ன பால். ஏன் இவ்வளவு நேரம் கலக்கிறதுக்கு? நேரமாச்சு. எதை கலக்கிறதுக்கு? சக்கரையை தான். பின்ன என்ன சாராயத்தையா கலந்துட்டு வருவேன்? கலந்தாலும் கலப்பீங்க. கொண்டாங்க. ஒன்னும் கவலைப்படாதமா, நீ உள்ள போ. என்ன சொல்றீங்க? இந்த பாரு, எந்த புருஷன் மஞ்சாதி சந்தோஷமா இருந்தாலும் உங்க அத்தைக்கு பிடிக்காது. அதனாலதான் நான் பால்ல தூக்க மாதிரியை கலந்து உங்க அத்தைய படுக்க போட்டேன். அவ அப்படி செஞ்சா நான் இப்படி செஞ்சேன். எப்படி நான் செஞ்சது? அப்பாவே சொல்லிட்டாரு. வா, யார அதை எடுத்துட்டு போறது? என் பையனா? உள்ள போ, உள்ள போ. வா வா. தூங்கும் போதுதான் என் சம்சாரம் அழகா இருக்கு. நாளைக்கு ஒரு பாட்டில் கடாமா இருக்கு சாராயத்தை வாங்கி உள்ள ஊத்திட வேண்டியதுதான். அப்பதான் நிம்மதியா ஒரு வருஷத்துக்கு படுத்து தூங்குவான். காலையில இருந்து அடிக்கிறேன், தண்ணியே வரமாட்டேங்குது. பைப்பு துருப்பிடிச்சு போச்சு. ரிப்பேர் பண்ணு. ரிப்பேர் பண்ண எங்களுக்கு தெரியும். முதல்ல கண்ணுக்குட்டிய குளிப்பாட்டு. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஒய்திருக்கலாகாது. எங்கடா போற? செல்வி குளிக்க போது நான் முதுகு தேய்க்க போறேன். முதுகு தேய்க்க போறியா? உனக்கு வெக்கமல்ல? இதுல என்னமா வெக்க இருக்கு? பரம்பரை பரம்பரை செய்யறதான் நானும் செய்யறேன். என்னடா சொல்ற? அப்பா மட்டும் உனக்கு முதுகு தேய்ச்சு விடலாமா? அதான் நானும் செய்ய போறேன். அப்பா எப்படி? ஏய், இப்பவெல்லாம் நான் உங்க அம்மாவுக்கு முதுகு தேய்க்கிறது இல்ல, மாட்டுக்குத்தான். ரெண்டும் ஒண்ணுதான். என்ன சிரிப்பு, என்ன சிரிப்பு? புதுசா கல்யாணம் ஆனவங்க எதுக்கு அவங்களை எல்லாம் வயக்காட்டுக்கு அனுப்புற? அங்க போய் வேலை சிரிச்சு வந்தாதான் ராத்திரி முழுக்க நிம்மதியா தூங்குவாங்க. அவங்க சந்தோஷமா இருக்கவே மாட்டாங்க. அடாடாடாடா, என்ன பெருந்தன்மை, என்ன மனசு.
என்னடி பார்வை விரும்பும் வேலை செய்யே அத்தை, எனக்கு இந்த வேலை எல்லாம் பழக்கம் இல்ல, என்ன போய் செய்ய சொல்றீங்களே? மத்ததெல்லாம் தெரியுது, குடிஞ்சு நிமித்து வேலை செய்ய முடியலையோ? மகனே, நீ ஓ சம்சாரத்தை கவனி, நான் என் சம்சாரத்தை கவனிக்கிறேன். இங்க பாரு, உங்கள் ஆட்டம் உட்காந்துருக்க. என்னங்க அது? நீ வேலை செய்யறதான் என்னால தடுக்க முடியல, வெயில் படாம தடுக்கலாம் இல்லையா, அதுக்கு தான் குடம் பிடிக்கிறேன். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியலையா? மேல புடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆ, அப்படி போய் யா, என்ன இல்லையா கொடை? எப்படி என்னடா பண்ணிட்டு இருக்க? அப்பா உனக்கு என்ன பண்ணிட்டு இருக்காரோ அதான் நான் என் பொண்டாட்டி பண்ணிட்டு இருக்கேன். அறிவு கட்டவனே, கொடைய பழக்கடா. என்ன மரியாதை தேயுது? பண்ண இல்ல, நீ இப்படி. அது சரி, சுருங்கிருச்சு. நிமித்துறேன், கொடைய பழக்கடா. செல்வி, போட்டுடுங்க. இப்பவே என் கை நிறைய போட்டு விடுங்க. ஏண்டா, நாளைக்கு வயக்காட்டுல போய் வேலை செய்யணும் இல்லையா? செல்வி போடுங்க. அத்தை, அத்தை, நம்ம வீட்டுக்கு தந்தி வந்திருக்கு. தந்தியா? அம்மா, இத படிச்சு சொல்லுமா. அக்கா, எனக்கு தான் படிக்க தெரியாதே. உனக்கு படிக்க தெரியாதுல்ல? தந்தி வந்திருக்கு, எனக்கு கையும் ஓடல, காலும் ஓடல, என்ன பண்றது? அக்கா, மாமா வராரு. என்னங்க? என்ன? என்னங்க, என்னங்க, இந்த தந்தியை கொஞ்சம் படிச்சு சொல்லுங்களேன். கே சீரியஸ் அருவாள் ஆறுமுகம். ஐயோ, அருவாள் ஆறுமுகம் சீரியஸா? மாமா, எங்க விட்டுட்டு போயிட்டியா? மல்லேஸ்வரி நமக்கு எதுலையுமே வராது, உடங்கி தலையா ஆடி போயிட்டிய. என்ன பண்ண தடிக்க? படிக்க தெரியுமே, அவங்க ஏதோ விவரம் புரியாம எழுதிட்டு இருக்காங்க. நீங்களாவது கொஞ்சம் படிச்சு சொல்லுங்க. குடுங்க, இந்தாங்க. படிக்கிறேன். இங்கே இருப்பேர் தான்
சும்மா இருங்க. நம்ம பையனுக்கு தான் படிக்க தெரியாதே. இப்ப எல்லாரும் மாட்டிக்கிட்டோம். பொய்ய சொல்லி கல்யாணம் பண்ணும்ல, இன்னைக்கு வெடிக்க போகுது. சும்மா இருங்க. ஏ சீரியஸ் அருவா ஆறுமுகம். அப்பா, நம்ம ஆறுமுகம் மாமா கேஸ் கோர்ட்ல நடந்துட்டு இருந்துச்சுல, அந்த கேஸ்ல ஒரு சின்ன சிக்கல். அப்பா, எப்படியோ எங்க அப்பாக்கு சீரியஸ் இல்ல, நான் போய் பிள்ளைக்கு தேங்காய் உடைச்சிட்டு வரேன். மகனே, உனக்கு தான் இங்கிலீஷ் தெரியாதே, எப்படி பார்த்த உடனே நெத்தி அடி அடிச்சேன். அப்பா, நான் வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்த போது தபால்காரன் தந்தி எடுத்து நம்ம வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தான். இதுல என்ன போட்டிருக்கு படிச்சு காட்டுன்னு சொன்னேன். படிச்சு காட்டினா அத மனப்பாடம் பண்ணி அப்படியே கெத்த அடிச்சுட்டேன். எங்க சித்தப்பா அடிக்கிற மாதிரி நீ நெத்தி அடி அடிச்சிட்டியே. பாவம், அந்த செல்வி பொண்ணு ஏமாந்துட்டான். இரு இரு, அவகிட்ட போய் நான் சொல்லிட்டு வந்துடுறேன். என்ன தாரீங்க இவனோட பெரிய தொல்லை. அந்த தென்னமரத்துக்கு போய் தேங்காய் எல்லாம் பறிச்சுட்டு வந்துயா? பறிச்சா உழப்பான். இந்த ஊர்ல இருக்கிற பாதி தென்னமரம், பாதி நிலம், பாதி வீடு, பாதி குளம் எல்லாம் ஒருத்தர் வாங்கிட்டாரு. அதுவும் கார்ல வர்றாரு பாரு, அவர் தான். எப்படி பட்டணத்துக்கு கொண்டு போய் சோக்காளியா மாத்தி கொண்டாந்துருக்கான் பாத்தியா? சொல்லுங்க அண்ணே. ஏங்க, நான் கொடுத்த தந்தி வந்துச்சா? வந்துச்சு வந்துச்சு, கே சீரியஸ் வந்துச்சு. உன் பக்கத்துல இருந்தா ஜவ கிழிஞ்சிரு போட்டிருக்க. அது இல்லீங்க, என் ஜூனியர் உன் முட்டாப்ப கே சக்சஸ் கொடுக்க சொன்னா கே சீரியஸ் கொடுத்துட்டான் போல இருக்கு. உன் ஜூனியர் உன்ன மாதிரியே அரவுடம் தானே? நம்மள மாதிரிதான். ஜெயிச்சிருச்சா? ஜெயிச்சிருச்சாவா? நான் ஒரு கேஸ எடுத்து வாதாடினேன்னா வராத வியாதி கூட வருமே. கேவலம் சொத்து வராதா? இவர் பொண்டாட்சியோட பூர்வீக சொத்து பூரா வந்துடுச்சு. சொத்து பூரா வந்துடுச்சா? என்னடி பண்ற? அண்ணனுக்கு வெயில் அடிக்குமில்ல? புடி புடி, இல்லைன்னா வெயில்ல மூள கருகிரும். அண்ணே, வீட்டுக்கு வாங்க, சாப்பிடலாம். வீட்டுக்கா? என்ன மன்னிச்சிருந்தேன், உன் பையனுக்கு என் பொண்ணை கட்டிக்க மாட்டேன்னு அன்னைக்கு இல்லாத பாசம் இன்னைக்கு வந்துருச்சா? இப்ப மட்டும் என்ன கட்டு போச்சு? என் மகன் ஆம்பளை, அவ 1000 மனம் ஏறலாம். அம்மா, அதெல்லாம் அந்த காலம். இப்பெல்லாம் எத்தனை மனம் ஏறாங்களோ அத்தனை கம்பி எண்ணணும். ஜெயில்ல ஜாக்கிரதை. அப்பா, இப்ப தாயா நீ வக்கீல் மாதிரி பேசுற? அப்ப இது வரைக்கும் டாக்டர் மாதிரியா பேசிக்கிட்டு இருந்த? சும்மா இருங்க அண்ணே. இனிமே எங்க வீடு உங்க வீடு மாதிரி, உங்க வீடு எங்க வீடு மாதிரி, உங்க காரு எங்க காரு மாதிரி. ஏன் பெருமிச்சு விடுற? அவர் யானையை கட்டிக்கிட்டாரு. யானை இருந்தாலும் 1000 பொண்ணு, இறந்தாலும் 1000 பொண்ணு. நான் கழலையை கட்டிக்கிட்டேன். இருந்தாலும் சோம, இறந்தாலும் சோம. பேசிட்டு இருக்கீங்களே, சீக்கிரமா என்ன சாப்பிட கூட்டிட்டு போங்க. சரி சரி, வாங்க வாங்க. வெட்டி அறியா வெட்டி, இல்ல விளையாடுறியா? அண்ணே எதிர்பாராத விதமா பெரிய பணக்காரன் ஆயிட்டாரு. அவர் பொண்ணை எப்படியாச்சும் நம்ம மதி கட்டி வச்சிடணும். பட்டணத்துக்காரிய முதல்ல வீட்டு விட்டு வெளியே துரத்தணும். அண்ணே, அப்பா, இப்ப நமக்கு வந்திருக்கிற வசதியும் வாழ்க்கையும் முன்னாடியே வந்திருந்தா மாமா நான் தானே கல்யாணம் பண்ணிருப்பேன். இப்ப மட்டும் என்னமா கெட்டு போச்சு, எல்லாத்துக்கும் நான் ஏற்பாடு பண்றேன். முன்னாடி எச்சால் பத்தி விட்டு போன நீயே மாறிச்சு போறே. ஒரு உடம்பு தனிச்சுட்டு வரதுக்கு ஒரு மணி நேரமா? எங்கிட்டு போயிருந்த? வீட்டுல எவ்வளவு நேரம் இருக்கு? அரிச்சு குத்தணும், துணி துவைக்கணும், பத்தெல்லாம் காயப்படணும். அக்காவுக்கு உதவி விட்டாசே, நானும் வேலை செய்யறேன். ஐயோ, நீ வெறும் 15 பொண்ணு நகை போட்டு வந்த? அட்டிக்கு போட்டவ அரிச்சு குத்த கூடாது, ஒட்டியான போட்டவ உலைக்கெல்லாம் பிடிக்க கூடாது. இப்போமா ஏண்டி வரடி தர பொங்கலுக்கு உங்க அப்பா கிட்ட புது துணி எல்லாம் எடுத்துட்டு மாப்பிளைக்கு ஒரு பவன்ல மோதிரம் செஞ்சு எடுத்துட்டு வர சொல்லு. இத பாருங்க, நான் இந்த வீட்டுல மாடா உழைக்க தயாரா இருக்கேன். ஆனா எங்க அப்பாவை தொந்தரவு பண்ணாதீங்க. அவர் தான் கல்யாணத்துக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டாரு. அப்புறம் பொங்கலுக்கு கொண்டா, தீபாவளி கொண்டா, அமாவாசை கொண்டா, பௌர்ணமி கொண்டானா, அதெல்லாம் செய்ய அவரால முடியாது. பேசுவடி பேசுவேன். பிச்சைக்காரியை கட்டிட்டு வந்தா எச்சனா சீதனமா கிடைக்கும். இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப நான் என்ன சொல்லிட்டேன், அதுக்கு ஏன் இந்த சுருக்கு செலுத்துக்கிறான்? செல்வி, இன்னைக்கு நான் சத்தியத்தை காப்பாத்திட்டேன் தெரியுமா? என்ன கோவம் வந்துட்டு எல்லா பசங்களும் கிண்டல் பண்ணாங்க, நான் பொறுமையா இருந்துட்டேன், சண்டையே போடலையே. செல்வி, ஏன் அடிக்கிற? செல்வி, நான் யாரையும் அடிக்கல. நீங்க அடிக்கல, உங்க அம்மா என்ன வார்த்தையால அடிச்சிட்டாங்க. ஆத்தாவா, என்ன சொல்லுச்சு? பிச்சைக்காரின்னு சொல்லிட்டாங்க. பிச்சைக்காரியா?
ஒரு போன் மோதிரம் போடணுமா? யாருக்கு? உங்களுக்கு. எதுக்கு? உங்களுக்கு. எங்க அப்பா இருக்கிற நிலைமையில மோதிரம் செஞ்சு போட முடியாதுன்னு சொன்னேன், அதுக்காக திட்டினாங்க. அந்த ஜோசியக்காரன உதைக்கணும். நான் குடிகட்டி வாழ்வேன்னு சொன்னான், கடைசியில குடிகட்டி என் பொண்டாட்டி சேலையை காய போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த வாழ்க்கை வாழ்றத விட நாக்கு புடிங்கிட்டு சாகலாம், செத்துருவேன், ஆனா எனக்கு மானம் இல்லையே. என்னையா தனியா நின்னு புலம்பிக்கிட்டு இருக்கேன்? என்னைக்கு உன் கழுத்துல தாலி கட்டினானோ அன்னையில இருந்து தனியா தானே புலம்பிக்கிட்டு இருக்கேன். பேசுற ஒண்ணு குறைச்சல்ல, பால் கொண்டு வர சொன்னே. என்ன ஆச்சு? நான் கொண்டாந்து வச்சிருக்கேனே மின்னல் குடி. என்ன ரெண்டு பால் கொண்டு வர சொன்னியே? யாருக்கு? ஒண்ணு உனக்கு, இன்னொன்னு அதுவும் எனக்கு தான். டபுள் அடிக்கிறியா? அடி அடி மின்னல் குடி. என்ன இனிமே சேலை எல்லாம் மொட்டை மாடியில காயப்பட சொல்லாது. பக்கத்து வீட்டுக்கார என்ன பார்த்து ரொம்ப கேவலமா சிரிக்கிறா. ஏன் அவங்க வீட்டை மட்டும் புடவை எல்லாம் துவைக்கிறது இல்லையா? அவன் துவைக்கிறானா? நல்லா துவைக்கிறானா? நான் சரியா துவைக்கலன்னு புருஷன்கள் அசோசியேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவானா? ஐயா இதுக்கெல்லாம் யூனியன் வேற ஆரம்பிச்சிட்டீங்களா? அதுக்கு தலைவனே நான் தானே. என்னது? ராஜினாமா பண்ணிட்டேன். நீ டபுள் அடி, உடம்ப தேத்து பாத்து. இப்பவே இவ்வளவு பெருசு இருக்காளு. இல்லங்க இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. எதுக்கு? நம்ம ஊர் முனிசிபல் ஆபீஸ்ல ஒரு வேலை காலியா இருக்கா, அதுக்கு எம்ஏ படிச்சவங்க தான் தேவையா. நம்ம வக்கீல் சார் கிட்ட சொல்லி உங்களுக்காக ஒரு மனு வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தாங்க இதுல கையெழுத்து போடுங்க. அப்ளிகேஷனா? படிச்சவங்களுக்கு தானே இதை பத்தி தெரியும், எனக்கு இப்படிக்கே தெரியும். கையெழுத்து போடுங்க. என்னங்க பண்றீங்க? நேரமாச்சு. கேவலம் ஒரு பவன் மோதிரம் கூட உங்க அப்பாவால செஞ்சு போட முடியல. இத ஊர் ஜனங்க கேட்டாங்கன்னா காரை துப்புவாங்க. நீ கண்டிப்பா திருவிழாவுக்கு வரவே வேண்டாம். இந்த பிள்ளை தம்பி, எனக்கு வர்ற கோபத்துக்கு அந்த கழுவிய கிழி கிழின்னு கிழிக்கிறேன். ஏய் அங்க என்னடா சத்தம்? பொண்ணு இல்ல, பொண்ணு இல்ல. மின்னல் குடி, ஏன் நகை நகைன்னு அலையிற? சும்மா இருங்க. உங்க அப்பா சொன்ன மாதிரி நகை பகை எதுவுமே செஞ்சு போடல. பாத்தியா, நகைன்னு சொல்லும் போதே பகை வருது இல்ல, கொஞ்சம் சும்மா இருவேன். உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, பேசாம இருக்கலங்க. அத்தை உங்களுக்கு மோதிரம் தானே வேணும்? நான் என் மோதிரத்தை அக்கா கொடுக்கறேன், அக்கா தான் மாமாவுக்கு போட்டோம். சும்மா இருமா. என் பையனுக்கு இவங்க அப்ப மோதிரம் பண்ணி போட்டாதான் இவன் திருவிழாவுக்கு வரலாம். இல்ல இப்ப கண்டிப்பா வரவே கூட. அவசரப்படாதீங்க, சம்பந்தி மோதிரத்தோட வந்திருக்காரு. என்னென்ன சொல்ற? அவர் சொல்றது உண்மைதாங்க. இந்தாங்க மோதிரம். மோதிரம் இந்தா நீ கேட்ட மோதிரம். அப்புறம் என்ன மோதிரம் தான் வந்தாச்சு இல்ல? வாங்க எல்லாரும் திருவிழாவுக்கு போலாம். முதல்ல முடிய வட்டியா பக்கத்துல என்ன நாரது போயா? கொஞ்சம் இல்லுங்க, அந்த மோதிரத்தை எடுத்து தம்பி சம்சாரத்துக்கு கொடுத்து தம்பிக்கு போட சொல்லுங்க. இல்லன்னா அமுச்சிருவாங்க. அமுச்சி அருள் புரிய ஜல் ஜல்லுன்னு வருவா. மண்ணில் நிற முகத்தை அடிக்கும் மாவெளத்து நூறு
ஒதுக்கி வச்ச திங்கரும்ப மாமா மக மாட்டை விட்டு எவிட்டா கோடையில ஒரு கரும்ப ஒதுக்கி வச்ச திங்கரும்ப மாமா மக மாட்டை விட்டு எவிட்டா என் மேல மயக்க பொடிய அவ தூவிட்டா தூவிட்டா துரசாமி மாமா பெத்த பொண்ணு எங்க துரசாமி மாமா பெத்த பொண்ணு அவளுக்கு ஜோரான குரான ரெண்டு கண்ணு கண்ணு துரசாமி மாமா பெத்த பொண்ணு நினைச்சுக்கிட்டு அந்த அம்மா என்னமா இங்கிலீஷ்ல கட 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 கடன்னு பேசுது தெரியுமா அந்த புண்ணியவதி படிச்சு சொல்லலன்னா இந்நேரம் குடும்பமே நாசமா போயிருக்கும் இந்தாங்கம்மா நீங்க எழுதி கொடுத்த போலி பத்திரம் நல்ல வாய் கால்வாய் மாதிரி செல்வி செல்வி என்ன கூப்பிட்டீங்களா நான் கேட்கறதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லு உனக்கு படிக்க தெரியுமா அது சொல்லுமா அது செல்வி உனக்கு படிக்க தெரியுமா அது சொல்லேடி நான் பிஏ படிச்சவன் பிஏ படிச்ச எனக்கு எம்ஏ படிச்ச மாப்பிள்ளைய பார்த்தா அதிகமா வரதட்சணை கேட்பாங்க அதனால நான் படிக்காதவனு பொய் சொல்ல சொன்னாரு வக்கீல் சார் அது மட்டும் இல்ல உங்களுக்கு படிச்சவங்கன்னா பிடிக்காதுன்னு சொன்னாரு அதனாலதான் பொய்ய சொன்னேன் அன்னைக்கு அப்படி ஒரு பொய்ய சொன்னதுனாலதான் இன்னைக்கு எனக்கு இப்படி ஒரு எம்ஏ படிச்ச மாப்பிள்ளை கிடைச்சிருக்காரு எம்ஏ எம்ஏ அடி பாவி படிக்கலன்னு பொய் சொன்னவா இன்னும் என்னென்ன தப்பு பண்ணி மறைச்சு வச்சிருக்கியோ அத்த வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதீங்க நீங்க ஒரு ஏழைக்கு துரோகம் பண்றதுனால பொறுத்துக்க முடியல அதனாலதான் அவருக்கு நான் படிச்சு காட்டினேன் இதுல இருந்து தெரியல எனக்கு மனசாட்சி இருக்குன்னு எங்களுக்கு மான மரியாதை இருக்கு போய் சொன்னவா இனிமே வீட்டுல இருக்கவே கூடாது சுமார்மா என் பொண்டாட்டி பிஏ படிச்சிருக்கானா அது எனக்கு தானே பெருமை செல்வி நீ வாமா சந்தேகம் இல்ல சந்தேகம் இல்ல என்ன சொல்றீங்க இவன் தான் என் மகன் எப்படி சொல்றீங்க என்ன மாதிரியே பொண்டாட்சி புடவைய வால் மாதிரி புடிச்சிட்டு போறானே ஆஹா என் குலப்புறமையை காப்பாத்தி விட்டான் போதுமே எப்படி எப்படி உங்க எல்லாருக்கும் என்ன பத்தி தெரிஞ்சு போச்சு இனிமே இங்க இருந்து நாம கஷ்டப்பட தேவையில்ல இந்த வீட்டை விட்டு போயிட்டா பணத்துக்கு என்ன பண்றது கடவுள் அதுக்கு ஒரு வழி பண்ணிருக்காரு என்னது அன்னைக்கு அப்ளிகேஷன் போட்டோம்ல அதுக்கு இன்டர்வியூ வந்திருக்கு நாளைக்கு இன்டர்வியூக்கு போறோம் செல்வி தைரியமா வாங்க ஆண்டவனி என் மண்டபாளத்தை தண்டவாளத்துல ஏத்துறதுக்கு ஒரே ராத்திரி தான் இருக்கா இந்த பொழுது விடியவே கூடாது என்ன வளர்றீங்க அது ஜுரம் வர்றதுக்கு அறிகுறி நீங்க மேனேஜரா இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல Your husband has completed his MA, no? Yeah. Why is not working? He was looking after his land. I only forced him to apply for this job. Selvi, in which college he has finished his degree?
அவரையும் கேளு. நான் என்ன வெளியே போயிருக்கட்டுமா? உட்காருங்க, அவ கேக்குற கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்லுங்க. ஆமா, எந்த காலேஜ்ல படிச்சீங்க? வந்து வந்து காலேஜ் செயின்ட் ஜோசப் காலேஜ். ஜோ ஜோ ஆமா. ரெவரண்ட் ஃபாதர் சூசா தான உங்க பிரின்சிபல்? அவரே வச்சுக்கோங்க. யுவர் ஹஸ்பண்ட் இஸ் வெரி ஃபன்னி. என்ன உங்க பண்ணிக்கின்னு திட்டாங்க? எம்ஏல நீங்க எக்கனாமிக்ஸா ஹிஸ்டரியா? ஆமா, நான் காலேஜுக்கு ஹிஸ்டரி போட சொக்கா தான் போட்டு போவேன். போதும், உங்க விளையாட்டு சர்டிபிகேட் கொடுங்க. சர்டிபிகேட்? எஸ். எங்க வந்த இடத்துல உட்காருங்க. செல்வி, என்ன மன்னிச்சிரு, இதுக்கு மேலேயும் நான் பொய் சொல்ல விரும்பல. நீ எப்படி படிக்காதன்னு சொல்லி என்ன கல்யாணம் பண்ணியோ, அதே மாதிரி நான் எம்ஏ படிச்சதா பொய் சொல்லி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உன்னை விட படிப்புல ஒரு படி குறைஞ்சவரை கூட கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்ன நீ ஒண்ணுமே படிக்காதவரை கல்யாணம் பண்ணிட்டு இருக்க, அதான்டி விதி. I'm sorry, நான் வரேன். நாட்டுல என்னென்னமோ ஏமாத்து வேலைகள்லாம் நடக்குதப்பா. ஏமாறவங்க இருக்கிறவருக்கும் ஏமாத்துறவனும் இருக்கத்தானே செய்வான். ஏன்பா பீனு, உனக்கு எப்ப கல்யாணம்? நானும் ஒரு பிஏ படிச்ச பொண்ணா பாக்குறேன், கிடைக்க மாட்டேங்குத. அந்த அதிர்ஷ்டம் எல்லாருக்கும் கிடைக்குமா? என்ன கேக்குறதுக்கு என்ன இருக்கு? அடியே, படிப்புங்கிறது பகுத்தறிவை வளர்த்துக்கிறதுக்கே தவிர படிக்காதவங்களை பார்த்து முட்டாள்னு சொல்றதுக்கு இல்ல. உண்மையை சொன்னா கோபம் பொத்திட்டு வருதோ? அன்எஜுகேட்டட் ப்ரூட். முழுச திட்டுறதுக்குள்ள எங்க போய் தொலைஞ்சாரோ? இங்க தாண்டி இருக்கேன். திட்டுறியா? திட்டு. உங்களை மாதிரி பொம்பளைங்க படிச்ச படிப்பு எதுக்கு பயன்படுதோ இல்லையோ, புருஷங்களை திட்டுறதுக்கு ரொம்ப நல்லா பயன்படுது. கடைசி என்ன சொல்ற? என்ன மறந்துடுங்கன்னு சொல்றேன். செல்வி, நீந்த மறந்து போச்சுன்னா மீன் செத்து போகும், காய்ச்சப்படலன்னா பால் கெட்டு போகும், கூச்சப்படலன்னா ஒரு பொண்ணோட வாழ்க்கை அழிஞ்சு போகும். இந்த பாரு, கால் மணி நேரத்துக்கு ஒரு பொண்டாட்டி மாத்திரம் வந்தாண்டி பட்டணத்தா, கட்டையில போற வரைக்கும் ஒரே பொண்டாட்டியோட வாழ்ற வந்தாண்டி பட்டி காட்டா. இந்த பட்டி காட்டானுக்கு மானம் தான் முக்கியம். ஆமா, பட்டணத்துல ஒரு பொண்ணு புருஷனை விட்டு ஓடி போயிட்டா ஓடுகாலி ஓடிட்டான்னு கிண்டல் பண்ணுவாங்க. இங்க அப்படி இல்ல. பாவி புருஷங்கார என்ன குடும்பப்படுத்தினானோ, அப்பாவி பொண்ணு ஓடி போயிட்டான்னு பரிதாபப்படுவாங்க. பட்டணத்துல பொம்பளைங்க விளையாட்டு பொம்மை, இங்க தெய்வம். அதான் உண்மை. நீங்க உண்மையிலேயே எங்களை தெய்வமா மதிக்கிறதா இருந்தா, நாங்க கல்லு இல்ல, எங்க உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிறேன் செல்வி, புரிஞ்சுக்கிறேன். நான் மீன் மாதிரி படிப்பு இல்லைங்கிற கடல்ல மட்டும்தான் என்னால் நீந்த முடியும். ஆனா நீ தவளை மாதிரி படிப்புங்கிற நிலத்திலையும் வாழ முடியும், படிப்பு இல்லைங்கிற தண்ணியிலையும் வாழ முடியும். அதுக்காக அந்த கடல்ல விழுந்த சாக நான் தயாரா இல்ல. அடியா பொண்டாட்டிய, புருஷங்களுக்காக சாகரல் தாண்டி பொம்பளைகளுக்கே பெருமை இருக்கு. அந்த பெருமை எனக்கு தேவையில்லை. காலம் எல்லாம் படிக்காத ஒருத்தரோட அடிமையா வாழ நான் தயாரா இல்ல. வாழ்ந்துதான் ஆகணும். கால பிடிக்கிற அடிமையா இல்ல, களத்து மேட்டுக்கு கஞ்சியும் கருவாடும் கொண்டு வர்ற பொண்டாட்டியா. நான் உங்களை விட்டுட்டு போயிட்டேனா உங்க மானமே போயிடும். அதுக்காக தானே என்ன உங்க பொண்டாட்டியா வாழ சொல்றீங்க? வாழ்றேன், வாழ்ந்தே உங்க மானத்தை வாங்குறேன். அடிய பட்டணத்து பச்சைக்கிளிய, சவாலா விடுற? விடுறி. ஆம்பளைங்கள்ட்ட சவால் விட்டு பொம்பளைங்க ஜெயிச்சதா சரித்திரமே இல்ல. சக்தி இல்ல, சக்தி உலகத்துக்கே சக்தியை கொடுக்குற பராசக்தி. அவளே பரமசிவன் தோத்து போயிட்டா. அது புராணம். புராணம் மட்டும் இல்ல, தத்துவம். புரிஞ்சுக, புருஷனுக்கு சமமா சக்தி எப்படி எல்லாமா ஆடி பார்த்தா, கடைசியில சிவன் காலை தூக்கி தலையில வச்ச உடனே அவளே ஆடி போயிட்டா. பொம்பளைங்க நீங்க ஒரு எல்லை வரைக்கும் தாண்டி ஆட முடியும், ஆம்பளைங்க நாங்க அந்த எல்லையை தாண்டியும் ஆடுவோம். இப்ப நான் சொல்றேன், நீங்களே உங்க வாயால என்ன உங்க வீட்டை விட்டு இந்த ஊரை விட்டு போயிடுனு நான் சொல்ல வைக்கிறேன். அடியே சவாலா விடுற? நான் சொல்றேன், என்னைக்காவது ஒரு நாள் உன்னை நீ படிச்ச படிப்பை என் காலில் விழ வைக்கல. நான் இந்த தமிழ் மண்ணில் பிறந்தவன்லடி. இந்தாப்பா, நெல்லெல்லாம் இந்த பக்கம் போடுங்க, பதரெல்லாம் அந்த பக்கம் போடுங்க, அதுதான் என் தம்பி பங்கு. சரிங்க, போய் வேலையை பாரு. அண்ணே, நீங்க செய்யற கொஞ்சம் கூட நல்லா இல்ல. என்ன தெரியல? நானும் வருஷ வருஷம் பாத்துக்கிட்டு இருக்கேன், நெல்லு பூரா உங்களுக்கு, பதறு பூரா எனக்கா? ஏன்டா இப்படி பதறு பதறுன்னு பதறேன்? இந்த பாரு,
நீ நெல்ல தின்னாலும் வளர போறதில்ல, புல்ல தின்னாலும் வளர போறதில்ல. நான் அப்படியா சாப்பிட்டாதான் தெம்பா இருக்க முடியும். இப்படியே சாப்பிட்டா வெடிச்சிருவீங்க. என்கிட்ட ஏத்து பேசுறியா நீ? உங்ககிட்ட வெளியூருக்கு போனோம் வண்டி கூட்டு வரான்னு சொன்னல, போய் வண்டி கூட்டு வரா. உங்க பேர சொன்னா ஒரு வயல் வர மாட்டேங்கிறான். இது கொஞ்சம் குறைச்சல இல்ல. ஆளப்பாரு என்ன தைரியம் இருந்தா இந்த சின்ன மணி அவரை பார்த்து கிண்டல் பண்ணுவ. கட்டியா வண்டிய யாருக்கு தான்? ஆமா ஐயோ யாரு என்ன? நீங்களே நியாயத்தை கேளுங்க. உங்க அண்ணனை இந்த வண்டியில உட்கார வச்சா தண்ணி தாங்குமா மாடு இழுக்குமா? என்ன பேச்சு? சீக்கிரம் வண்டியை கட்டுற. வண்டி கட்டுறது இருக்கட்டும், முதல்ல கூலிய பேசிக்குவோம். கூலியா? நான் யாரா? மணிக்காரரு. நீ யாரு? நான் பண்ணையார் வீட்டு மாவே. பண்ணையார் மக என்கிட்ட கூலி கேட்கலாமா? கூலி கேட்கறது தப்புங்களா? தப்பா? ஊர்ல நாலு பேர் கேட்டா காரி துப்புவாங்கடா. கூலி கேட்டா காரி துப்புவாங்களா? அது எந்த ஊர்ல? இப்படி வரா. இப்படி வண்டி கட்ட போறியா இல்லையா? மாட்டுக்கு ஒரே இருமலுங்க, முடியாதுங்க. நீ கட்டல தூக்கி போட்டு மேய்ச்சிருவேன். ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? நீங்க அந்த வண்டியில உட்கார்ந்து என் மாடு சாகதான் நான் இந்த கண் முன்னால பார்க்க விரும்புறீங்களோ? எப்பா எப்பா உன் அண்ணன் பண்ற அக்கிரமத்துக்கு இந்த ஜென்மத்துல இல்ல அடுத்த ஜென்மத்துல கூட நீ வளர போறது இல்ல. தட்டி வச்சு உடஞ்சி வளர போட்டேன், வளர மாட்டேன், என்னைக்காவது ஒரு நாள் உன்னை நீ படிச்ச படிப்பை என் காலில் விழ வைக்கல. நான் இந்த தமிழ் மண்ணில் பிறந்தவன் இல்லடி. என்னது? நூறு நாளா அரசியல் கட்சியில இருக்க வேண்டியவ அடி எனக்கு பொண்டாட்டியா வந்து சேர்ந்துட்ட. பரவாயில்ல சாப்பிடு. எனக்கு சாப்பாடு வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். இப்ப நீங்க போக போறீங்களா இல்லையா? போங்க. நீ சொன்ன கேட்க மாட்ட, பட்டாத்தான் தெரியும். கொஞ்சம் இருங்க. என்ன பார்த்த? போங்களே. சாப்பாடு கொண்டு வந்துட்டாரா? சாப்பாடு உப்பு இல்ல, தயிர் இல்ல, ஒண்ணு இல்ல. யாருக்கு வேணும் இந்த சாப்பாடு? வயிறு என்னமோ பண்ணுத, பசிக்குது போல இருக்கு. காலையில இருந்து ஒண்ணும் சாப்பிடல. அவர்கிட்ட ஏற்கனவே விம்பல வேண்டாம்னு சொல்லிட்டேன். இப்ப என்ன பண்றது? பழைய சொல்லா இருந்தாலும் பசியில ருசியாவே இருக்கு. பேச மாட்டேங்கிறிய என் கழுத்துல வச்சு உன்ன விதவையாக்குறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இப்ப நீ சாப்பிட போறியா இல்லையா? என்ன பயமுறுத்துறீங்களா? சரி சரி, ஒண்ணும் பண்ணி தொலைக்காதீங்க. நான் தின்னு தொலைக்கிறேன். என்ன மறுபடியும் ஸ்ட்ரைக்கா? உப்பு எல்லாம் ஒண்ணு இல்ல, யார் சாப்பிடுவா? அப்படியா? ஐயோ ஏன் இவ்வளவு போட்டீங்க? இல்ல கொஞ்சமாவது நன்றி உணர்ச்சி இருக்கட்டும் என்னதான். ஆமா பேச்சுல ஒண்ணும் குறைச்சல இல்ல. சாப்பிடு. நம்ம காயத்துக்கு மருதானிய மருந்தா வச்சிருக்காங்க. யாரு? ஆ
வருதானி, நம்ம கையில நல்லதா செவந்திருக்கு. ஓஹோ, நீதானா வர்ற? செல்வி, என்ன கையெல்லாம் செவந்திருக்கு? மருதாணி வச்சுக்கிட்டியா? மருதாணி வச்சிருப்ப, வச்சிருக்க மாட்டேன். அதை கேட்க நீங்க யாரு? நல்ல ஆளு, பேச வந்துட்டாரம். பேச்சு பாத்து போடு, வைக்கல் உடஞ்சிர போது. பாசம் கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிட்டு தான் இருக்கு. அதான் மருதாணி வச்சு விட்டு இருக்கா. என்ன இருந்தாலும் நம்ம பொண்டாட்டி பொண்டாட்டி தான். ஏய், மதி வராண்டா, வம்பு சண்டை கிழப்பமா? ஆமா, மல்லீஸ்வரி எப்படி இருக்கா? உனக்கும் பொண்டாட்டி தகராறாம? நம்ம மாதிரி ஒருத்தனை கட்டிக்கிட்டு வாழ வேண்டியவ இப்ப இவனை வச்சிருக்கா? டேய் நில்ரா, என்னடா தலைவர் கேட்டுக்கிட்டே இருக்காரு, நீ பதில் சொல்லாம போய்கிட்டே இருக்க. என்ன மாமா அது? உன்ன வீராதி வீரா, சூராதி சூரன் இந்த ஊர்ல எல்லாரும் பேசிக்கிறாங்க, நீ இப்ப இப்படி அடி வாங்கிட்டு வந்திருக்கிய? அடி கொடுத்தே பழக்கப்பட்ட இந்த கைய அடி வாங்கிட்டு வந்திருக்குன்னா எல்லாம் ஒரு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு தான். சத்தியமா? என்னமோ, எனக்கு ஒண்ணும் புரியல போ. அது புரியறவங்களுக்கு புரிஞ்சா போதும். மல்லீஸ்வரி, உனக்கு ஒரு கதை தெரியுமா? கதையா? சொல்லு சொல்லு. அங்கே ஒத்தனம் குடுத்துக்கிட்டே கேளு. ஒரு பாம்பு ஊர்ல உள்ள ஜனங்களை எல்லாம் கடிச்சுக்கிட்டே இருந்ததான். அதை பார்த்து பயந்த ஜனங்க ஒரு முனிவர்கிட்ட போய் முறையிட்டாங்களாம். உடனே அந்த முனிவர் அந்த பாம்பை பார்த்து, இனிமே நீ யாரையும் கடிக்க கூடாதுன்னு சத்தியம் வாங்கிட்டு யாத்திரைக்கு போயிட்டாரா. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த முனிவர் திரும்பி வந்து பார்க்கும்போது அந்த பாம்பு குத்துயிரும் கொலையுருமா கிடந்ததா. அதுக்கிட்ட அந்த முனிவர் என்னாச்சுன்னு கேட்டாரா. உடனே அந்த பாம்பு சொல்லிச்சா, உங்களை கொடுத்த சத்தியத்தை கட்டுப்பட்டதா, நான் யாரையுமே கடிக்காம இருந்த, அதுக்கு இந்த ஜனங்க எல்லாம் சேர்ந்து என்ன அடிச்சு இப்படி போட்டுட்டாங்கன்னு சொல்லிச்சா. அதுக்கு அந்த முனிவர், ஏ முட்டாள் பாம்பே, உன்னை நான் மத்தவங்களை கடிக்காதேன்னு சொன்னேனே தவிர உன்னை துன்புறுத்துறவங்களை சீறி பாயாதேன்னு சொன்னேனா அப்படின்னு கேட்டாரா. என்ன இந்த கதை புரிஞ்சுதா? தங்கச்சி எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது இத சீதனமா கொடுத்து பத்திரமா வச்சுக்கங்க. இன்னைக்கு தான் திறந்து பாக்குறேன். அப்பவே திறந்து பார்க்க வேண்டியதா? இன்னைக்கு திறந்து பாத்திருந்தாலும் இதே நாம தான் இருக்கும்.
எங்க அப்பன் போட்ட நாமம் அப்படியே வெங்கடாஜலபதி. ஆமா, பெரிய கோயில் கட்டி வச்சிருக்காரு, கும்பிடுறாரு. என்னங்க என் பெட்டி? அதையும் திறந்து பாருங்க, இருக்க போகுது. ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கவே கூடாது. இந்த வார்த்தையை உங்க புள்ள வந்து சொல்லட்டும், நான் போறேன். என்ன தங்க ஒரே கலாட்டா? ஏ மதி, வாரமே வீட்டுக்காரி என்னுடைய அண்டிக்கு திருடிட்டாரா? இத சொல்றதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? அம்மாவே திருடி இருக்கலாங்கறியா? யார் விட்டாங்க, யார் பாத்துறது? பின்ன எப்படி அவ வீட்டுக்குள்ள வந்துச்சு? அப்படி கேளுமா, இவ சிநேகிதி கல்யாணத்துக்கு போறேன்னு சொன்னா, இவ வெறும் கழுத்தோட போன உன் கௌரவம் தானே குறைஞ்சு போங்க. அதனால வேற ஒரு கழுத்து வாங்கி தரேன்னியா? இல்லப்பா, நகையை கேக்குறதா மாடி போனேன். அம்மா நல்லா படு தூங்கிட்டு இருந்துச்சு, நகை எடுத்து வந்து அவ பெட்டில வச்சு நான் தானே பூட்டினேன். கொடங்கி எல்லாம் உன் தங்கச்சினால வந்த குழப்பம். ஆய், என்ன பாத்துக்கிட்டு இருக்க? என்ன தங்கச்சி கழுத்த ஒரு மாதிரி வச்சுட்டு போகுது, அமிர்தாஞ்சன் எடுத்து கொடுத்துட்டு வரேன். உன்னை சந்தேகப்பட்டதுக்காக உன் மாமனாரே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டாரு. இவ்வளவு நல்லவங்களை எல்லாம் விட்டுட்டு நீ போகணும்னு நினைக்கிறியா? உன் மேல திருட்டு பழி விழுந்தா நீ இந்த வீட்டை விட்டு போயிடலான்றதுக்காக நீயே நகை எடுத்து உன் பெட்டியில பூட்டி வச்சத நான் பார்த்தேன். எங்கிட்ட போட்ட சபதத்துல நீ ஜெயிக்கணுன்றதுக்காக போயும் போய் நீ திருடிங்கிற பட்டத்தோட வந்த வீட்டை விட்டு போகணும். வேற ஏதாவது முயற்சி பண்ணி பாரு. ரொம்ப நல்லா நடிச்சிட்டீங்க. என்னம்மா? ஐயோ, எலும்பா உடையுது அப்பா. ஊரே தாண்டி வந்துட்டோம், ஒரு வண்டியை காணோம், கால் ரொம்ப நோவுதுப்பா. உனக்கு மட்டும்தான் வலிக்கா, எனக்கு வலிக்காதா? பேசாம வா, அங்க ஒரு வண்டி இருக்கு. ஓட்டுனர கேளுங்கப்பா. ஓட்டுனர என்ன தூக்கத்துல இருந்து யாராவது எழுப்பினாங்கன்னா பட்டு பட்டு நினைச்சிருவேன். இங்க புச்சா இருக்கீங்களேன்னு விட்டேன். வண்டி வருமா? வராது. பணம் தரேப்பா. இப்படி பணம் தரம் தரேன்னு சொல்லிதான் எல்லாரும் என்ன ஏமாத்திட்டாங்க. அட்வான்ஸ் தரேன். போகுது. அதுக்கு பிறந்ததான் என் குழந்தை. அதுக்கு தகுந்த எல்லா தேதியுமே உங்களுக்கு இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? இந்த ஊர்ல மூஞ்சி முத்தி போச்சுன்னு எனக்கு யாரும் பொண்ணு தர மாட்டேங்கிறாங்க. இதுவும் முத்தி போச்சு, நானும் முத்தி போயிருக்கேன். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இந்த காலத்துல யாராரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு வ்யவஸ்தையே இல்லாம போச்சு. நீ நல்லா இருக்கம்மா. சில்ல வண்டு, உன் சம்சாரத்தை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வைப்போம்மா. எதுக்கு? பசங்க எல்லாம் உலக உருண்டைய பாக்கலையா? பாத்துட்டு போட்டுமே. உனக்கு எல்லாம் ஒரு கல்யாணம். என்ன குறைச்சல்? குடுமையும்
கண்ணு இல்லையா, மூக்கு இல்லையா, மீசு இல்லையா, வாய் இல்லையா, மார் இல்லையா, வயிறு இல்லையா, எல்லாம் இருக்கு. அதுக்கு மேல சொல்லாத தள்ளு. என்ன பண்றது ஏயா, தெரியாம தான் கேக்குறேன். தெரிஞ்சே கேளுங்க. கேக்குறேன். ஆமா, இது ஓ மக தானா? ஏன் சந்தேகப்படுறீங்க? இல்ல, நீ இவ்வளவு இருட்டா இருக்க, அது அவ்வளவு வெளிச்சமா இருக்கு, அதனாலதான் கேட்டேன். உண்மையிலே நீ பெற்றது தானா? சந்தேகப்படுறீங்களா? இன்னும் மூணு மாசத்துல உங்க பொண்டாட்டிய. ஓ, என்னையா சொல்ற? இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறேன்னு சொன்னேன். இந்த கல்யாணத்துக்கு என் சம்சாரம் சம்மதிக்க மாட்டா. இருந்தாலும் நான் சொல்றபடி நடந்தீங்கன்னா உங்களுக்கு உதவி பண்றேன். எப்படி நடக்கணும்னு சொல்லுங்க, பொண்ணை விட்டு நடக்க சொல்றேன். எல்லாரும் மாதிரியும் காலில தான் இந்த பாருங்க. ஒரு நல்ல நாளா பாத்து நீங்க எல்லாம் என் வீட்டுக்குள்ள வந்துருங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எங்க இங்க ஒரு கிராப்ல உட்கார்ந்துருந்தான பாத்தீங்களா? யோ, என்னயா பழைய கட்டி கொடுத்துட்டு போற மாதிரியாயோ? மல்லீஸ்வரிக்கு காலாகாலத்துல கல்யாணம் நடக்கலன்னு நினைக்கிறப்ப ஆட்டத்துல மனசு லயிக்க மாட்டேங்குது. மல்லீஸ்வரி கல்யாணத்தை பத்தி கவலைப்படாதீங்க. நான் இருக்க மாமா. ஏண்டி குத்துக்கல்ல மாதிரி புருஷன் வீட்டுல உட்கார்ந்துருக்கா? நல்லா சீகை சிங்காச்சுக்கிட்டு அங்க வெளியே எவ்வளவு எதிர்பார்க்கற? அட சும்மா இருக்க, மிலிட்டரி இருக்கிற மாமா பையன் இன்னைக்கு வராரு, அவரைதான் எதிர்பார்த்துட்டு இருக்க. ஓ, மிலிட்டரிக்காரன் என்னைக்குதான் வரானா? போய் வரவேற்க வேண்டியதானே. ஆமா, இதுவே மெட்ராஸா இருந்தா நானே போய் ரிசீவ் பண்ணிருப்பேன். இதுதான் பட்டி கடாச்சே. தாலிங்கிற லைசன்ஸ கழுத்துல கட்டி எனக்கு கூட்டிட்டு வந்துட்டீங்களே. அட்லீஸ்ட் ட்ரீட் மீ அஸ் எ வுமன், நாட் அஸ் எ டாக். மைண்ட் இட், அன்எஜுகேட்டட் ஃபேமிலி. ஐயோ ஐயோ, தக்கு புக்குல என்னமா பேசிட்டு போறாரு, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எனக்கு மட்டும் என்ன தெரியும், கடைசி வார்த்தை மட்டும் தெரியும். அவ நாயின் ஒண்ண சொன்னாலோ என்ன சொன்னாலோ, இல்ல நாய்க்கு பிறந்த நாயின் சேர்த்து சொன்னாலோ, அந்த நாய்க்கு தான் வெளிச்சம். அந்த நாய் அப்படியா சொல்லுச்சு? அந்த நாட்டை எடுத்து வச்சு அறுக்க வேண்டாம் இருக்கே அண்ணன். மாமா, பட்டணத்துல இருந்து மிலிட்டரிக்கார வரானே, அவன் என்ன விட அழகா படிச்சவனா இருப்பானோ? ஏன் கேக்குற? அதான் கவலை அவனுக்கு. வெளியூர் காலம் போல இருக்கு, ஒரே அமைச்சு அமுத்து வேண்டித்தான். போவாதுங்க, இது மாதிரி மாட்டு வண்டிக்கு தான் போகும். அப்ப இந்த பொட்டி ஏற்றலாமா? முதல்ல கூலிய பேசுங்க. கூலி 10 ரூபா கொடுங்க. 10 ரூபாயா? ஆமா. எந்த ஊருக்கு போகணும்? இருளக்காடு. இருளக்காடா? அது எங்க ஊரு? எங்க? நீங்க 10 ரூபாய் கொடுக்கணும், 5 ரூபாய் கொடுத்தா போதும். தேங்க்யூ. ஆமா, அந்த ஊர்ல எந்த தெருவு? தெரிவா? அது நம்ம தெருவுங்க. ஏண்டா, நீங்க 5 ரூபாய் கொடுக்கணும், 3 ரூபாய் கொடுத்தா போதும். தேங்க்யூ. ஆமா, அந்த தெருவுல எந்த ஊரு? வீரபாண்டி வீடு. வீரபாண்டிங்களா? என்னாச்சு? அது எங்க ஊருங்க? ஏங்க, நீங்க 3 ரூபாய் கொடுக்கணும், 1 ரூபாய் கொடுங்க போதும். சரி, இப்ப நான் ஏறலாமா? யாரத்துக்கு என்ன இப்படி அலைய அலையில அழியுங்க? ஏறுங்க ஏறுங்க. ஹாய் ஹாயா. தமிழ்நாட்டு மாடை ஹிந்தியில விரட்டினாதான் போகுது. அச்சா, வலது கால எடுத்து வச்சா உள்ள வரலாம். என்ன மாமா அச்சா வச்சான்னு வரீங்க? கொஞ்ச நேரம் சும்மா இரு. அச்சா பச்சாவெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும். அங்கிள், தும் தும்மா தும்முங்க. அங்கிள், வீட்டுக்காரி அந்த மிலிட்டரி பார்த்து மீச அழகா இருக்கு, அது அழகா இருக்கு, இது அழகா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா? கொஞ்ச நேரம் சும்மா இருக்கா, பாப்போம். செல்வி, இவர் தான் புருஷனா? ஆமாமா. நீங்க ரொம்ப கழிச்சு பேர்ப்பீங்க, வந்து ரெஸ்ட் எடுத்துக்கங்க. மாப்பிள்ள, உங்களை நான் அப்புறம் சந்திக்கிறேன். அப்பா,
இது வந்து பலாப்பழம். பலாப்பழமா? அப்பா எனக்கு மாங்காய் வேணுப்பா. மாமா மாங்காய் கேக்குறோம், மாங்காய் கேக்குறோம். நீ தாத்தாவை போடு. மாப்பிள்ள, என் பொண்ணு 5 வயசுல இருந்தே மாங்காய் கேட்டுக்கிட்டு இருக்கான். 5 வயசுல இருந்தா? இந்த வருஷம் மரத்தை எல்லாம் குத்தைக்கு உள்ளான்னு நினைச்சேன். மரத்துல ஒரு பழம் இல்லாம எல்லாத்தையும் புடுங்கி கீழே வச்சுக்கிட்டு இருக்கீங்களா? சம்பந்தி, ஒரு முக்கியமான விஷயம். என்ன? இங்க வந்து என் பொண்ணு இழைச்சு போயிட்டா. பழத்துல சிக்கதையா? உன் பொண்ணு இழைச்சு போச்சா? இத சொன்னா யாராவது நம்புவீங்களா? யோ, நேத்துக்கு உன் பொண்ணு முன்னால போயிருக்கு, என் பையன் பின்னால போயிருக்கான். யானைக்கு வாலு மாதிரி இருக்குன்னு எல்லாரும் சொல்றானுங்க. அதுதான் தெரிஞ்ச விஷயமாச்சே. இப்ப என்ன செய்யணும் சொல்லுங்க. என்ன செய்யணும் சொல்லுங்களா? என்னமோ அரேபியா குதிரை அடக்கிற மாதிரி என் பொண்டாட்டி அடக்குவீங்கன்னு சொன்னீங்களே, இப்ப தின்னு தீர்த்துக்கிட்டு இருக்கீங்களையா? வாய் கிழிய போகுது. அதுக்குத்தான் தயார் தண்ணி தின்னுகிட்டு இருக்கோம். இப்ப என்ன பண்றேன் பாருங்க. என்ன செய்ய போறான் இவன்? முறைக்கிறா வெறுக்கிறா மின்னல் கோடி மாமிதா. ஐயா, ஒரு மீச மட்டும் எழுதி புட்டா மதுர வீரசாமிதா. அடியே அத்தி பயம் போல் இருக்கும் அத்தூட்டு பார்த்தாத்தையோ சொத்த. அடியே அத்தி பயம் போல் இருக்கும் அத்த ஒன்னா புட்டு பார்த்தாத்தையோ சொத்த. குடும்பத்தை ரெண்டாக்குறது
அதுக்கப்புறம் என்ன சாபம் விட மாட்டிய? படிச்சவர்னு சொல்லி என்னை ஏமாத்தின அவரோட வாழ நான் விரும்பல. ஐ வாண்ட் டைவர்ஸ். விவாகரத்து நாகரிக கடல்ல கண்டெடுத்த முத்து நீ எங்க அப்பா அடிக்கடி என்று சொல்லுவாரு. கவலையப்படாத, கூடி சீக்கிரம் பிரிச்சிடுறேன். எப்படி? சஸ்பென்ஸ், இட் வில் பீ சக்சஸ். நமக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும், அது வெளியில தெரிய வேண்டாம் நினைக்கிறேன். எதுக்காக இந்த பீடிக்க? இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. புரிஞ்சிருக்காதே. நான் கோயிலுக்கு போறேன், வரப்போறியா இல்லையா? வர முடியாது, நான் இன்னும் 3 நாள் கோயிலுக்குள்ள வரக்கூடாது. அப்படியா? சரி சரி. நீங்க புரியுது, நம்பிக்கையே இல்லாதவன் நான் இந்த பக்கம் வந்திருக்க கேட்க போறீங்க இல்லையா? ரொம்ப வேண்டியப்பட்டவங்க கூப்பிட்டாங்க, அதனால வந்தேன். இவங்க பெரிய பக்திமான், இது உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ. இத நீங்க சொல்லி நான் தெரிஞ்சுக்க வேண்டியது. நான் சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய நாட்டுல இருக்கு, இது உங்களுக்கு தெரியாம போச்ச ஆச்சரியமா இருக்கு. 3 நாளுங்கிறது 3 மணி நேரத்துல போயிருச்சு. கூத்து நடக்கும் என்னால மறந்துட முடியும், ஆனா சமீபத்துல நடந்த கூத்தத்தான் என்னால மறக்க முடியல. என்ன சொல்றீங்க? போன வருஷம் கூத்துல ஒரு கதை. நல்ல கதையா இருந்தா சொல்லுங்க. ரொம்ப நல்ல கதை அது. என்னங்க நீங்கள அந்த கதையை கேட்டு போறது? புத்தர் நாடகத்துல ஒரு சீன், ஒரு அம்மா கண்ணீரும் கம்பளையுமா புத்தர்கிட்ட ஓடி வந்து என் குழந்தை இறந்து போச்சு, என் குழந்தைக்கு உயிர் கொடுக்கணும்னு சொல்லிச்சான். அதுக்கு புத்தர் சொன்னாராம், இறப்பு தவிர்க்க முடியாதுன்னு சொன்னாராம். அதுக்கு அந்த அம்மா மறுபடியும் வாதாடி என் குழந்தைக்கு உயிரை கொடுத்தே ஆகணும்னு சொல்லிச்சான். அப்ப புத்தர் சொன்னாராம், சாவே இல்லாத வீட்டுல கொஞ்சம் கடுகு வாங்கிட்டு வா, உன் குழந்தைக்கு உயிர் கொடுக்குறேன்னு சொன்னாராம். அந்த அம்மா ஒரு வீட்டுல போய் கொஞ்சம் கடுகு வாங்கிட்டு இந்த வீட்டுல யாராவது இறந்துருக்காங்களான்னு கேட்டுச்சான். 10 நாளைக்கு முன்னாடி இங்க குழந்தை இறந்து போச்சுன்னு சொன்னாங்களாம். அந்த வீட்டுல வாங்கின கடுக திருப்பி கொடுத்துட்டு 2வது வீட்டுல போய் கொஞ்சம் கடுகு வாங்கிட்டு இந்த வீட்டுல யாராவது இறந்தாங்களான்னு கேட்டுச்சான். 15 வருஷத்துக்கு முன்னாடி எங்க தாத்தா இறந்து போயிட்டாருன்னு சொன்னாங்களாம். அந்த வீட்டுல வாங்கின கடுகு திருப்பி கொடுத்துட்டு 3வது வீட்டுல கொஞ்சம் கடுகு வாங்கிட்டு இந்த வீட்டுல யாராவது இறந்தாங்களான்னு கேட்டுச்சான். 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்க பாட்டி இறந்து போச்சுன்னு சொன்னாங்களாம். இப்படி எல்லார் வீட்லயும் இதே கதையா இருந்ததுனால அந்த அம்மா புத்தர்கிட்ட ஓடி வந்து எல்லார் வீட்லயுமே சாவு நடந்திருக்கிறதுனால சாமி எங்கேயுமே கடுகு வாங்க முடியலன்னு சொல்லிச்சான். அதுக்கு புத்தர் சொன்னாராம், இறப்பு தவிர்க்க முடியாது, இறப்பு இல்லாத வீடே இல்லைன்னு சொன்னாராம். அதே புத்தர் பிறந்தா என்ன தெரியுமா சொல்லியிருப்பாரு? இறப்பு இல்லாத வீடும் இல்ல, பொய் சொல்லாத கல்யாணம் இல்லைன்னு சொல்லியிருப்பாரு. உனக்கு புரியல? இது நல்லா இருந்தது. செல்வி உனக்கு ஏதாவது கதை தெரியுமா? ராமர் காட்டுல இருக்கும்போது அவருக்கு ஒரு நாள் தண்ணி தாகம் ஏற்பட்டுச்சா. உடனே குளத்தங்கரைக்கு போய் தண்ணி குடிக்க போனாரா. அப்போ அவர் கையில இருந்த அம்ப கரையில ஊனி வச்சாரா. அவர் ஊனி வச்ச இடத்துல ஒரு தேரை இருந்துச்சா. ஆனா அது அவர் பார்க்கல. அவர் தண்ணி குடிச்சிட்டு திரும்பி வந்து அம்ப எடுக்கும் போதுதான் பார்த்தாரா, அங்க ஒரு தேரை துடி துடிச்சு சாகிறத. அவர் உடனே தேரைய பார்த்து கேட்டாரா, தேரையே நான் இந்த அம்ப குத்தும் போது நீ ராமான்னு சொல்லி கத்திருந்தா உனக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காதுன்னு. அதுக்கு அந்த தேரை சொல்லிச்சா, மத்தவங்க எல்லாம் என்ன கொல்ல வரும்போது நான் ராமான்னு சொல்லி கத்துவேன், அந்த ராமரே என்ன கொல்லும் போது நான் என்னன்னு சொல்லி கத்துவேன்னு சொல்லிச்சா. அந்த மாதிரிதான் மத்தவங்க எல்லாம் போய் சொன்னா நான் கொண்டவன் கிட்ட சொல்லுவேன், கொண்டவனே போய் சொன்னா நான் யாருகிட்ட போய் சொல்லுவேன். வெரி குட், வெரி குட். நீங்க சொன்ன கதையெல்லாம் நல்லாதான் இருக்கு, எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்ல. நீங்க ரெண்டு பேரும் சொன்னதுக்கு அப்புறம் நான் சும்மா இருந்தா எப்படி? எனக்கு தெரிஞ்ச புராண கதையை சொல்றேன். மகாபாரதத்துல பாஞ்சாலி துயில உரியன் காட்சி. துச்சாதன துயில உரியும் போது பாஞ்சாலி தன்னுடைய மானத்தை காப்பாத்திக்க கத்தனா கதனா போராட முடியல. கடைசியில கிருஷ்ணா என்ன காப்பாத்துட்டு வந்தாரு, காப்பாத்தினாரு. பின்னாடி கிருஷ்ணன் சந்திக்கும் போது, ஏன்னா நீங்க முதலே வந்து என் மானத்தை காப்பாத்திருக்கலாமே, எவ்வளவு டைம் எடுத்துக்கிட்டேன்னு கேட்டான். அதுக்கு கிருஷ்ணன் சிரிச்சுட்டே சொன்னாரு, முதல்ல ஓமல நம்பிக்கை வச்சு இப்படி கைய வச்சுக்கிட்டு உன் மானத்தை காப்பாத்திக்க போராடின, கடைசியிலதான் ஏ மேல நம்பிக்கை வச்சு இப்படி ரெண்டு கையை தூக்கி கிருஷ்ணா என்ன காப்பாத்துறேன்னு சொன்ன, நானும் வந்தேன் காப்பாத்துறேன்னு சொன்னார். அதே மாதிரிதான் நானும் என் மேல நம்பிக்கை வச்சா உயிரை கொடுத்து காப்பாத்துவேன், என் மேல நம்பிக்கை வைக்கல கழுத்துல ஈர துணிய போட்டு அறுத்துருவேன். இதான் என் பாலிசி. சரி சரி, இங்க இருந்து பேசிக்கிட்டு இருந்தோம்னா பாக்குறவங்க கதாகாலட்சேபம் பண்றாங்கன்னு கூப்பிட்டு போயிட போறாங்க. நம்ம கதைய வீட்டுல போய் வச்சுக்கோ, வாங்க. அடடே வாங்க வைக்கலையா? என்னப்பா மதி, கல்யாண வாழ்க்கையெல்லாம் எப்படி? நல்லா இருக்குங்க. சும்மாவா? நான் பண்ணி வச்ச கல்யாணம் ஆச்சே, சோட போகுமா? இத பாருப்பா,
எவ்வளவோ பொய்ய சொல்லி இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் நல்லபடியா இருந்தீங்கன்னா அதுதான் எனக்கு சந்தோஷம். நீங்க ஆம்பளை பொம்பளைங்களுக்கு எல்லாம் தடை தடை பெஞ்சிட்டா படம் போட்டு வச்சிருக்காங்களா? ஏன் கேக்குறீங்க? இல்ல இங்க ஆம்பளை பொம்பளை படம் போட்டதா அடையாளமே தெரியல. அட வக்கீல் சாரா, எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தேன். செல்வி, எங்க போற? ஆமா, இந்த கேள்விக்கெல்லாம் ஒண்ணும் குறைச்சல இல்ல. இவருக்கு படம் பாக்கணுமா? பக்கத்துல இருக்கிற தியேட்டர் தெரியாதா? எப்பவுமே உருவம் போற பாதையில தான் நிழலும் பின்தொடரும். அதே மாதிரி புருஷன் போற பாதையில தான் பொண்டாட்டியும் போகணும். ஆனா இங்க என்னடா சார், நமக்கு பின்னாடி வர நிழல் சில சமயம் முன்னாடியும் போகும். அதே மாதிரிதான் இதுவும். இப்ப முன்னாடி போயிட்டு இருக்க என்னைக்காவது ஒரு நாள் என் பின்னாடி வருவா, அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. மதி, நல்ல படிப்பு ஒருத்தனை அறிவாளி ஆகும், ஆனா நல்ல குணம்தான் ஒருத்தனை மனுஷனாக்கும். நீ மனுஷனா வசந்துட்டப்பா. மல்லீஸ்வரி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வயக்காட்டு கணக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கிய, என்ன விஷயம்? உன் கல்யாணத்துக்கு முன்னாடியும் கொண்டு வந்தேன், இப்ப உன் கல்யாணத்துக்கு அப்புறமும் கொண்டு வந்திருக்கேன், இதுல என்ன தப்பு? பரிமாறும் போதே என் பசி ஆறிடுச்சு. வெத்தல பாக்கு போட்டே ஆகணும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் வெத்தல பாக்கு போடுறதுல ஒரு அர்த்தம் இருக்கு தெரியுமா? வெத்தலைங்கிற குடும்பத்துல பாக்குங்கிற புருஷனை வச்சு சுண்ணாம்புங்கிற பொண்டாட்டியை தடவி போட்டா சிகப்புங்கிற குழந்தை பிறக்கும். மல்லீஸ்வரி, இந்த ஆண்டவர் ரொம்ப குடும்பக்காரன் தெரியுமா? என்ன சொல்ற? என் குடும்பன்ற வெத்தலையில தட வேண்டிய சுண்ணாம்ப செவத்துல தடவிட்டான். இப்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? நீ சொல்றது சரிதான், ஆண்டவன் உனக்கும் எனக்கும் போட வேண்டிய முடிச்ச எங்கேயோ போட்டு முடிவையே மாத்தி விட்டான். பாத்தியா, வெத்தலை பாக்க பத்தி தத்துவம் பேசுற அளவுக்கு லவ் டெவலப் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா நான் இவரோட வாழ்த்தா வேணுமா? நீங்களே சொல்லுங்க. சத்தம் போடாத, எனக்கு நடந்ததான் பிரெயின் ஒர்க் பண்ணும். வா, பேசிக்கிட்டே போலாம். என்ன சிரிப்பு? காதல் கடுதாசியா? கள்ள தொடர்பு உள்ளவங்களுக்கு இந்த வீட்டுல வேலையே இல்ல. கள்ளி செடிய முளையிலேயே கிள்ளி எறியாம விட்டானே என் பையன். அவனுக்கு இதுவும் வேணும், கிண்ணமும் வேணும். நாலு எழுத்து படிச்ச திமிரு இப்படி எல்லாம் செய்ய வைக்கிறது. நம்ம வீட்டு நடுக்கூடத்துக்கு வந்த விஷயம் ஊருக்கு தெரியறதுக்குள்ள அவங்க வந்து போயிடுறதுதான் நல்லது. எங்க சித்தப்பா சொல்றதுதான் கதைக்கு மானம் கேட்டவங்க இந்த வீட்டை விட்டு போக வேண்டிதானே. சரி, ஆளாளுக்கு பேசிட்டு இருக்காதீங்க. சம்பந்தப்பட்டவன் பையன், அவன் வந்து சொல்லட்டும். இப்பவே இந்த வீட்டை விட்டு ரெண்டு பேரும் ஜோடியா புறப்படுறோம். என்ன மிலிட்டரிக்கார, நீங்க இந்த அளவுக்கு ஏமாந்து போவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன எல்லாம் அப்படி பாக்குறீங்க? நேற்று ராத்திரி மிலிட்டரிக்காரு ஒரு சவால் விட்டாரு. இது வரைக்கும் என்ன ஏமாத்துறதுக்கு இந்த உலகத்துல எவனுமே புறக்கலன்னு சொல்லி கடைசியில இந்த மிலிட்டரிக்காரு இந்த படிக்காத பட்டி காட்டாண்ட ஏமாந்து போயிட்டாரு. என்னடா சொல்ற? அப்பா, வாழ்க்கை செல்வி, உன்னை தப்பா இல்ல நான் பேசிட்டேன். இதால நாலு அடி என்ன அடிச்சுடு. சரி சரி, நீ உள்ள போ. செல்வி,
இந்த வீட்டை விட்டு நீ கெட்ட பிறகு தான் வெளியே போகணுமா? வேற ஏதாவது நல்ல வழி இருந்தா யோசி. வரட்டா முல்ரே, பாத்துருவா. இந்த மாதிரி என் மானத்தை வாங்குவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா உங்ககிட்ட ஐடியாவே கேட்டிருக்க மாட்டேன். நம்ம ஐடியாலாம் ஃபாரினுக்கு தான் ஒத்து போகும் போல இருக்கு. இந்தியால கொஞ்சம் லேட் ஆகுது. இதுக்கு ஒரு பெரிய ரியாக்ஷன் இருக்கு. என்ன? சஸ்பென்ஸ். இட் வில் பீ சக்சஸ். ஊர் பிடிச்சிருக்கீங்களா? மாப்பிள, ஊரெல்லாம் பிடிச்சிருக்கு, ஆனா இந்த மக்களை தான் பிடிக்கல. ஏங்க? இன்னும் என்ன, இன்னும் பழங்காலத்திலே இருக்காங்க. நாகரிகம் சரியா வளரல. என்ன சொல்றீங்க? அந்த குளத்துல ஒரு பக்கம் மனுஷன் குளிக்கிறான், பக்கத்திலே மாடு குளிக்குது. அப்புறம் ஏங்க நம்மள வெள்ளக்காரன் கிண்டல் பண்ண மாட்டான்? வெள்ளக்காரன் கிண்டல் பண்றானா? ஆமா, ஒரு தடவை இன்டர்நேஷனல் கான்பரன்ஸுக்காக எல்லா நாட்டு ராணுவத்தினரும் பிளெயின்ல போயிட்டு இருந்தோம். திடீர்னு பிளெயின் கோளாறு. யாராவது மூணு பேர் கீழே குதிச்சுட்டா பிளெயினை பாதுகாப்பா கீழே இறக்கலாம்னு சொன்னாங்க. உடனே வெள்ளக்காரன் ஏந்திரிச்சான், தேசிய கீதத்தை பாடினான், கீழே குதிச்சிட்டான். ஜப்பான்காரன் ஏந்திரிச்சான், தேசிய கீதத்தை பாடினான், கீழே குதிச்சிட்டான். உடனே நம்ம இந்தியன் வீரமா ஏந்திரிச்சான், தேசிய கீதத்தை பாடினான், பக்கத்துல இந்த ரஷ்யனை பிடிச்சி கீழே தள்ளிட்டான். அப்புறம் எல்லாரும் கொல்லன்னு சிரிச்சாங்க. அப்புறம் ஏன் வெள்ளக்காரன் நம்மளை கிண்டல் பண்ண மாட்டான்? நம்மால செஞ்சது கரெக்ட். என்ன கரெக்ட்? அதாவது வெள்ளக்காரன் செத்து போயிட்டா அவன் பொண்டாட்டி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குவா, பாதுகாப்பு இருக்கு. ரஷ்யக்காரன் செத்து போயிட்டா அவன் பொண்டாட்டி இன்னொரு கல்யாணம் பண்ணிக்குவா, பாதுகாப்பு இருக்கு. இந்திய செத்து போயிட்டானா அவன் பொண்டாட்டி கல்யாணமே பண்ண மாட்டான், பாதுகாப்பே இல்ல. அவன் குழந்தை குட்டிய நீ நானுமா காப்பாற்ற முடியும்? இது ஒண்ணு இருக்கோ, பரவாயில்ல. சின்ன மூளையா இருந்தாலும் நல்லா வேலை செய்யுது. இது இந்தியா பிரேன், கொஞ்சம் நல்லா தான் வேலை செய்யும். என்ன மொழி சரி? சொல்லுங்களேன். என்னங்கடா இது? கத்திரிக்காய் முளைச்சா கடத்திற்கு வந்துதான் தீரணும், கல்யாணமான பொண்ணு கர்ப்பமாய்தான் தீரணும். இது இயற்கை நியதி. இதுக்கு போய் இவ்வளவு சந்தோஷப்படுறாங்களே. இப்படி ஒவ்வொரு குழந்தைக்கும் சந்தோஷப்படுறதுனாலதான் இந்தியாவில ஜனத்தொகை பெருகிட்டே போகுது. சொல்லவே இல்ல பாத்தியா? என் குழந்தை வயிற்றுல வளருதுன்னு மல்லிகை சொன்னப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? பாரு, இனிமேல் நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது. வேலை வேலைக்கு நல்லா சாப்பிடணும். அப்புறம் நம்ம குழந்தை எப்படி திரும்ப இருக்கணும்? செல்வி, செல்வி, நம்ம குழந்தைய இங்கிலீஷ் பள்ளி கூடத்துல படிக்க வைக்கணும். உனக்கு தான் அதெல்லாம் தெரியும்ல. எனக்கு என்ன தெரியும்? நம்ம குழந்தை என்ன மாதிரி முட்டாளா இருக்க கூடாது, உன்ன மாதிரி அறிவாளியா இருக்கணும், என்ன மாதிரி கருப்பா இருக்க கூடாது, உன்ன மாதிரி சிறப்பா இருக்கணும். நான் இன்னைக்கே சந்தைக்கு போய் அம்புடு பழம் வாங்கிட்டு வந்துடுறேன். குழந்தை நல்லா வளர்றதுக்கு சாத்துக்குடி சாப்பிடணும், குழந்தை சிகப்பா இருக்கிறதுக்கு ஆப்பிள் சாப்பிடணும், குழந்தை கண்ணு பல பழம் இருக்கிறதுக்கு திராட்சை சாப்பிடணும், குழந்தை பல்லு அழகா வளர்றதுக்கு மாதுளம் பழம் சாப்பிடணும். எனக்கு எந்த பழமும் வேண்டாம். வேற என்ன பழம் வேணும் சொல்லு. பப்பாளி பழம் தான் வேணும். பப்பாளி பழம் சாப்பிட்டா குழந்தை குண்டா பறக்குமா? இல்ல, குழந்தையே பிறக்காது. படிக்காதவரோட குழந்தை என் வயித்துல வளர என் மனசுத்துக்கல. எந்த நிமிஷமும் நான் இந்த வீட்டை விட்டு போக தயாரா இருக்கேன். எடுத்து பாடம் படிச்ச இலேலங்கிளியே, நீ போவாதே வெளியே. எடுத்து பாடம் படிச்ச ஏலேலங்கிளியே, நீ போவாதே வெளியே. சொல்ல போன வண்ணப்பல நான் அறிய நாள் எடுத்து ரெண்டு பேரும் சேர்ந்ததுக்கு காரணம் தான் தலையெடுத்து பிள்ளை குட்டி பெற்றெடுத்து பட்டம் கிட்டம் என்னாத்துக்கு. எடுத்து பாடம் படிச்ச ஏலேலங்கிளியே, நீ போவாதே வெளியே. பாடும் தாலாட்டு சங்கீதம்
மரியாதை புருஷங்க சல்லாபம் ஆதாரத்தில் அம்மா தாய்வாடும் தாலாட்டு சங்கீதம் ஊரெல்லாம் பாரம்மா பஞ்சாதி புருஷங்க சல்லாபம் குப்பன் சுப்பன் எல்லாரும் கொஞ்சிறப்போ இந்நேரம் ஒன்ன என்ன ரெண்டாக்கி வெச்சதடி ஏம்பாவோ ஏண்டி அம்மா உனக்கு இந்த வழக்கு அடி இளங்கிளியே எடுத்து பாடம் படிச்ச ஏலேலங்கிளியே நீ போவாதே வெளியே சொல்ல போன ஒன்ன போல நான் அறிய நாளேத்து ரெண்டு பேரும் சேர்ந்ததுக்கு காரணம்தான் தலையெடுத்து குட்டி பட்டெடுக்கு பட்டம் கிட்டம் என்னாத்துக்கு எடுத்து பாடம் படிச்ச ஏலேலங்கிளியே நீ போவாதே வெளியே கோட்டுக்குள் நிக்காம போனாளா சீர்கட்டு பேர்கட்டு பேச்சுக்கு ஆளாக ஆனாளா சீராமன் பஞ்சாதி கோட்டுக்குள் நிக்காம போனாளா சீர்கட்டு பேர்கட்டு பேச்சுக்கு ஆளாக ஆனாளா கொண்டவனும் இல்லாட்டி பொண்ணு கதை என்னாகும் கொம்பு ஒன்றை இல்லாத கொடி போலாகும் யாருக்கென்ன லாபம் இந்த கோபம் அடியளங்கிளியே எடுத்து பாடம் படிச்ச ஏலேலங்கிளியே நீ போவாதே வெளியே சொல்ல போன வண்ண போல நான் அறிய நாள் எடுத்து ரெண்டு பேரும் சேர்ந்ததுக்கு காரணம்தான் தலையெடுத்து பிள்ளை குட்டி பெற்றெடுத்து பட்டம் கிட்டம் என்னாத்துக்கு நினைக்காதீங்க ஏர் பிடிக்கிறவனுக்கு தேவையில்லைன்னு நினைச்சேன் அது தேவைதான் நானும் பேச தயார் டீக்கே இப்ப என்னமா சொல்ற நான் ஒரு பிஏபிஎல் என்னை விட சுத்தமா இங்கிலீஷ் பேசலாம் இங்கிலீஷ் பேசினா பெரிய அறிவாளி நடத்துமா செல்வி எதுக்கும் ஒரு அளவு இருக்கு அதை மீறி போனா நல்லா இருக்காது என்ன நடக்கும் என் முடிவு பயங்கரமா இருக்கும் உங்க முடிவை பத்தி எனக்கு கவலை இல்ல என் முடிவை சொல்றேன் நான் இனிமே இவரோட வாழ தயாரா இல்ல ஐ வாண்ட் டைவர்ஸ் எத்தனையோ பேருக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருக்கிறேன் அது துணி தர்மம் வாழ்க்கையில ஒரு போய் சொல்லி உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன் அதுக்காக தயவு பண்ணி தண்டனை எனக்கு கொடுத்துறாதம்மா நான் மூணு பொண்ண பெத்தவன் நீ வாழாவட்டி ஆயிட்டீன்னா அந்த பாவம் என் பொண்ணுடைய வாழ்க்கையை பாதிக்குமோன்னு எனக்கு பயமா இருக்கு அந்த பாவத்திலிருந்து என் மூணு பொண்ணுங்களையும் நீதாம்மா காப்பாத்தணும் அப்ப நீங்க செல்வி கிட்ட மடிப்பிச்சா கேக்குறீங்க ஏமா உன் முடிவு என்ன ஒரே முடிவு நான் இவரோட வாழ தயாரா இல்ல செல்வி எப்ப இந்த முடிவுக்கு வந்தியோ அதுக்கப்புறம் நீ என்னோட வாழணும்னு ஆசைப்பட்டா கூட நான் உன் கூட வாழ தயாரா இல்ல வக்கீல் சார் சட்டபூர்வமா நாங்க பிரியறதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க நாளைக்கு நீ ஊருக்கு போறதுக்கு பஸ் டிக்கெட் வழி செலவுக்கு பணம் ஒன்ன
மரியாதையை அனுப்பணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? எங்கிட்ட நீ போட்ட சபதத்துல ஜெயிச்சிருக்கலாம், ஆனா வாழ்க்கையில நீ தோத்துட்ட அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? புருஷன் கொண்டாட்டிய லைஃப் பார்ட்னர்ஸ் சொல்லுவாங்க, அந்த பார்ட்னர்ஷிப் முறிஞ்சு போச்சு, கணக்கம் பிடிச்சுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? பாதிக்கப்பட்டவை இந்த செல்விதா அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் என் பொருள் எதுவுமே உங்ககிட்ட இருக்க கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? அட, எள்ளுன்றதுக்கு முன்னாடி என்னையா நிக்கிற? என் மாஜி பொண்டாட்டி அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? மோதிரம். மோதிரம் சின்ன விஷயத்தை பெருசாக்கி நாம ரெண்டு பேரும் மோதிரம். வெரி குட், எல்லாத்தையும் கொடுத்துட்ட, ஆனா எனக்கு சொந்தமான இன்னும் ரெண்டு உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? இன்னும் என்ன இருக்கு? உன் கழுத்துல நான் கட்டின தாலி, உன் வயித்துல நான் கொடுத்த குழந்தை, இது ரெண்டையும் திருப்பி கொடுத்தா நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? இது ரெண்டையும் உன்னால இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா நான் கட்டின தாலிக்கு ஊர் சாட்சி, நான் கொடுத்த குழந்தைக்கு உன் மனசு சாட்சி அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? இது கற்பத்தை கலைக்கிறதுக்கு மாத்திர, யாரோ ஒரு புண்ணியமா கண்டுபிடிச்சது நமக்காக, சாரி நம்ம குழந்தைக்காக. செல்வி, நான் பிறக்கணுன்றதுக்காக எங்க அப்பாவும் அம்மாவும் திருப்பதி மலைக்கு 100 மைல் நடந்தே போனாங்களாம், ஆனா ஒரே 1 மைல் நடந்து போய் நம்ம குழந்தைய அழிக்கிறதுக்கு நானே வாங்கிட்டு வந்த மாத்திர. கொள்ளி வைக்க பிள்ளை வேணும் சொல்லுவாங்க, ஆனா பிறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம குழந்தைக்கு நாமளே கொள்ளி வைக்க போறோம். காலையில இந்த மாத்திரையை சாப்பிட்டுட்டு தாலியை கழட்டி வச்சிரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? பொம்பளைங்க கொடை மாதிரி, அதை எடுத்துட்டு போனா மழை பெய்யாது. என்னைக்கு கொடையை எடுத்துட்டு போலியோ அன்னைக்கு தான் மழை கொட்டும். என்னை பொறுத்த வரைக்கும் மழை விட்டாலும் இன்னும் தூரல் விடல. புரிஞ்சு போச்சு. உன் புருஷனை விட்டு பிரிஞ்சு எப்படி வாழ போறோம்னு யோசிக்கிறிய? நீதான் டிசைட் பண்ணணும். உன்ன மாதிரி சின்ன பொண்ணு பார்த்தா போதும் பயலுக காலடியில வந்து கொட்டுவாங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்லிருப்ப? போமேல தப்பு இல்ல, அவருக்கு கோபம் வரணுங்கிறதுக்காக உன் கூட சினிமாக்கு வர்ற மாதிரி நடிச்சேனே, அது என் தப்பு. குடும்பங்கிறது தேன் கூடு, அதுக்கு நிறைய உன்ன காவல் வச்சேனே, அது என் தப்பு. இப்பவும் சொல்றேன், நான் இந்த வீட்டை விட்டு போகத்தான் போறேன், அவரை விட்டு நான் பிரியத்தான் போறேன். ஆனா தனியா இல்ல, அவர் கட்டின தாலியையோ அவர் குழந்தையோ நான் சுமந்துக்கிட்டு தான் போக போறேன். கல்ல விட்டு எரிஞ்சிருக்கோம், பழம் விழுந்தா ஓகே, காய் விழுந்தா கல் இருக்க பார்த்துக்குவோம். அம்மா, ஊருக்கு போகாதீங்க, ஊருக்கு போகாதீங்க, உங்க புருஷன் மகனை தற்கொலை பண்ணிக்கிட்டா. என்ன
இருக்காங்க. யாரு கல்யாணம்? நம்ம மல்லே சரிக்கு மாப்பிள்ள யாரு? எல்லாம் உங்க வீட்டு பிள்ளைதான். கொஞ்சம் கூட பொறுப்பில்லாம இருக்கேன். பாப்பா, மல்லீஸ்வரிக்கும் அவருக்கும் கல்யாணமா? இந்த கல்யாணம் நடக்காது, கல்யாணத்தை நடக்க விட நினைச்ச கல்லா நினைச்சு தூக்கி எறிஞ்ச. ஐயோ, மன்னிச்சிடுங்க அண்ணா. மன்னிப்பு? இதே வார்த்தை அன்னைக்கு நான் எத்தனை தடவை திரும்ப திரும்ப கேட்டேன், நீ கேட்கல. இன்னைக்கு நான் கேட்க தயாரா இல்ல. வந்ததா வந்த, அச்சதை போட்டு போ, இல்லாட்டி போயிட்டேரு. மாமா, அக்காவை போ சொல்லாதீங்க. இன்னைக்கு தாலி கட்டும் போது அவங்க இருக்கணும், என்ன வாழ்த்தணும், அப்பதான் என் வாழ்க்கை நல்லா இருக்கும். வாழ்த்தணுமா? உன்ன வாழ்த்துறதுக்கு அப்புறம் எனக்கு எதம்மா வாழ்க்கை? மாமா, மாமா, உங்களுக்கு என்ன பத்தி நல்லா தெரியும். படிப்பு தான் கண்ணு நினைச்சுட்டு இருந்தேன், ஆனா அது கண்ணுக்கு போடுற கண்ணாடி தான். அதை கழட்டிட்டாலும் உலகத்தை பார்க்க முடியும்னு இப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். மாமா, மாமா, இப்போது அவர்கிட்ட சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்லுங்க. என்னால என்னம்மா செய்ய முடியும்? நீ மழை பெய்யற நேரத்துல உப்பு விக்க போன, காத்தடிக்கிற நேரத்துல மாவு விக்க போன, எந்த நேரத்துல எதை செய்யணுமோ அதையெல்லாம் விட்டுட்டு இப்ப வந்து மன்னிப்பு கேட்டு என்னம்மா பிரயோஜனம்? என்னால இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது. வந்ததுதான் வந்த, இருந்து அச்சதையை போட்டுட்டு. ஒரு பொண்ணு விதவையா இருக்கலாம், ஆனா வாழ வெட்டியா இருக்க கூடாது. என்ன வாழ வைங்க, என்ன வாழ வைங்க. அம்மா, இது வரைக்கும் பொண்டாட்டியும் பிரச்சனையும் பிரிச்ச பாவம் தான் எனக்கு இருந்துச்சு. கல்யாணத்தை நிறுத்தின பாவம் எனக்கு வேண்டாம். நீ இருந்து அச்சதையை போட்டுட்டு போம்மா. மல்லீஸ்வரி, ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தாம்மா தெரியும். நீயாவது இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லிடு. அக்கா, நீங்க வாழ்ந்தவங்க, நீ இன்னுமே வாழ போறவன். நீங்களே இப்படி சொன்ன எப்படி? நீங்க இருந்து எங்களை வாழ்த்தி அச்சத போட்டுட்டு போங்க. எல்லாரும் அச்சத போட்டுட்டு போ, அச்சத போட்டுட்டு போன்னு சொல்றப்ப என் வாழ்க்கையில மண்ணை போட்டுக்க, மண்ணை போட்டுக்கன்னு சொல்ற மாதிரி கேக்குது. என்னங்க, கடைசியா உங்க கால விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிற வளைய வேண்டியது வில்லுதான். நான் படிச்ச படிப்பு பட்டம் எல்லாத்தையும் உங்க காலடியில வைக்கிறேன். நீங்க எனக்கு கட்டின தாலிய கேள்விக்குறியாக்கிடாதீங்க. என் வயித்துல வளர்ற குழந்தைக்கு அப்பா யாருன்னு இந்த ஊரை கேட்க வச்சிடாதீங்க. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க, நிறுத்துங்க. இந்த பாரு, நீ கத்தினாலும் கதறினாலும் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது. இதான் உங்க முடிவா? ஆமா, கல்யாண வீட்டுல வந்து கலாக்காவ பண்ற, பேசாம போ. ஆமா, போ, போறேன். இந்த உலகத்தை விட்டே போறேன். ஒரு பொண்ணுக்கு பெருமையா பொறுமை தான் சொல்லுவாங்க. இது வரைக்கும் நீ அதை ஃபாலோ பண்ணிருக்கியா? இங்க வந்து பரபரப்பா டயலாக்லாம் ஒட்டிய, இது வரைக்கும் இந்த கல்யாணம் யார் யாருக்கு நடக்குதுன்னு ஒரு செங்கல் வார்த்தை கேட்டிருப்பியா? யார் யாருக்கு? இப்ப கேளு. மல்லீஸ்வரி மனப்பொண்ணா? மாப்பிள்ள நான் தான்.
என்ன அப்படி பாக்குற? வில்லனா இருந்தவன் எப்படா ஹீரோ மாறினான்னா? குரல் மட்டும்தான் வில்லன் மாதிரி, ஐயா எப்பவுமே ஹீரோ தான். இவ்வளவு செட்டப்புக்கு காரணம் யாரு? நான் தான். இந்த பாருமா, படிப்புங்கிறது குளிர் காலத்துல போத்திக்கிட்ட போர்வ மாதிரி, அத வெயில் காலத்துல போத்திக்கிட்டா எவ்வளவு முட்டாள்தனமோ அதே மாதிரி படிப்பு தான் வாழ்க்கை நினைக்கிறது. இத நீ புரிஞ்சுக்கணுங்கிறதுனாலதான் படிச்சனா படிக்காத மல்லீஸ்வரிய கட்டிக்கிறேன். வாழைமரம் படிக்கல, அதுதான் எல்லா கல்யாண வீட்டையும் முன்னாடி நிக்குது. தேங்காய் படிக்கல, அதுதான் தாலிய தாங்கிக்கிட்டு இருக்குது. பன்னீரும் படிக்கல, சஞ்சனமும் படிக்கல, அதுதான் முன்னாடி நின்று எல்லாரையும் வரவேற்குது. அதனால படிக்காதனால ஒன்னும் மோசம் போகல. இப்போது புரிஞ்சுதா படிப்பா லைஃபான்னு? புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு பிறக்க போற பையனுக்கு எம்ங்கிற பட்டம் வேண்டாம், எம்ங்கிற இவர் இன்ஷியல் இருந்தா போதும். அப்படின்னா என் பையன் என்ன மாதிரி முட்டாளாக பாக்குறியா? என் புருஷன் முட்டாளன்னு சொல்ல நீங்க யாரு? யார் முட்டாளும் பாப்பமா? பாத்துருவா? பாத்துருவா? பாத்துருவாங்க, பேசாம இருங்க. படிக்காதவங்க படிக்கணும், படிச்சவங்க படிக்காதவங்களை மதிக்கணும். இப்ப நானும் தெரிஞ்சுட்டேன். எல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன்மா. சீக்கிரமா பொண்ண கூப்பிடு, முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு. அப்பா இப்பதான் மனசுக்கு நிறைவா இருக்கு. பொண்ண கூட்டிக்கிட்டு வந்து தாலியை கட்டிட்டா சுகமா சொல்ற. ஐயர மாங்கலித்தை கொடுங்க. ராசியா இருக்கணும்.